உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். முத்திரை சமூகமும் கள்ள சமூகம் வந்து ஒரு எதிரின்னு கொண்டு போகிறதே வந்து சமூகம் நல்லது கிடையாது. இப்போ வட மாவட்டங்களில் பெரும்பான்மை கூட சமூகம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பறையர் இருக்காங்க. அதுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா முத்திரை தான் இருக்காங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருக்கலாமே, அந்த அதிகாரம் கூட இல்லையா அவங்களுக்கு? வன்னியர்கள் 3 கோடி பேர் இருக்காங்க, மற்ற மற்ற சமூகங்கள்லாம் 3 கோடின்னு சொல்கிறாங்க, முத்திரையர்லாம் 3 கோடி பேருங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் தான் இருக்கிறோம். ஐயா, மணியரசன் பெருமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தான் நான் வந்துட்டு. அந்த கொள்கை எனக்கும் ஈர்ப்பு உண்டு. திருச்சி பொதுத்தொகுதியில் வந்து தலித் தெளிவு நிறுத்துறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க அங்கே நிறுத்துறீங்க? ஏன்னா முத்திரை சமூகம் பெரும்பான்மை ஆளக்கூடிய தொகுதி வந்து திருச்சி. இந்த மக்களுக்கு வந்து சாதி வெறிங்கிறது கிடையாது. இல்ல சார், திமுக இருந்து வந்தவருக்கு ஆக முடியாது தான் கண்ணுக்கு தெரியவாரான்னு கேட்கறேன் நான். இல்ல முடிச்ச பாரம்பரியமா பாஜக இருக்க ஆக முடியாது தெரிய மாட்டாரா? ரேப் பண்ணி ஒரு 7 பேர் குடும்ப நபர்களை கொண்டிருக்காங்க, குழந்தைகளை கொண்டிருக்காங்க. இந்த நபர்கள் மீது நீங்க வந்து கரிசன பார்வை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையே தப்பா இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இந்துத்துவ ஆதரவாளர் கார்த்திக் வீரமலை அவர்கள் நம்மோடு இப்போ இணைந்திருக்கிறாங்க, அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். ஓம் நமச்சிவாய. பாஜகவில் நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு பொறுப்பு வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கூடயே வந்து உங்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் வந்து நீங்கள் சமூக வலைதளங்களில் பிற சாதி மக்களோட வந்து சண்டை போடுறீங்க, ஒரு கருத்து யுத்தம் நடத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம். எதனால் அப்படிலாம் நடக்குதுங்க? அது முத்திரை சமூகம் வந்து எண்ணிக்கையில் வந்து முதல்ல ஒரு குளறுபடி பெரியவர்கள் இருக்குது. தமிழ்நாடு முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே கொண்டு வரோம். இப்போ இந்த சமூகம் அப்படின்னா திருச்சி, கரூர் அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் பெருவரையாக இருக்கக்கூடிய சமூகம் வந்து முத்திரை சமூகம் தான். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தேனி, மதுரை, தூத்துக்குடின்னு தமிழ்நாட்டுக்கூடிய மாவட்டங்களில் இவங்க இல்லாத மாவட்டமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம். முத முதல்ல ஆக்கப்பூர்வமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொது வெளியாக இருக்கட்டும், வந்து பேசக்கூடிய நபர்கள் இந்த சமூக சாதனம் ரொம்ப கம்மி. உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதை என்ன நீங்கள் கூப்பிட்றீங்க பேசுகிறதுக்கு? நம்ம அதை வெளிப்படுத்தும் போது இப்போ இந்த சமூகத்தோட அரசியலை பயன்படுத்தி இன்னொரு சமூகம் வளருது இல்லையா, அங்கே தான் எதிர்ப்புகள் வருது. அதை நம்ம கையாளுறோம். அது ஒரு சில இடங்களில் தவறாகவும் போகுது, ஒரு சில இடங்களில் எதிர்மறையாகவும் போகுது. பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், தட்டிக்கிடிக்கலாம் மாட்டேன், பொறுப்பை ஏற்றுக்கிறேன். இனி வரும் காலங்களில் நடக்காமல் பார்த்துக்கோம். சரி, ஓகே. டெல்டா மாவட்டங்களில் வந்து கள்ளர் சமுதாயத்துக்கும் உங்களுடைய சமுதாயத்துக்கும் வந்து அடிக்கடி வந்து பிரச்சனைகள் வர்றதா வந்து நம்ம கேள்விப்படுறோம். என்னென்ன காரணங்களுக்குனால பிரச்சனைகள் வருது? முதல்ல நம்ம ஒரு சமூகத்துக்கும் இன்னும் சமூகத்துக்கும் பிரச்சனைங்கிறதே சரியான புரிதல் கிடையாது. நம்ம வந்து ஒரு மன்னர் காலத்திலேயே இல்லை வந்து ஒரு ஆக்கிரமிப்பான அந்த ஒரு காலத்தில் நம்ம இல்லை. அந்த சமூகத்துக்குரிய சில நபர்கள் பண்ணுற விஷயம் வந்து பெரியவர்கள் பூதகமாக்கப்படுது. அது இங்கேயும் அப்படி பெருசு பண்ணப்படனால அந்த பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஆனால் சமூக பிரச்சனை அது கிடையாது. இப்போ இந்த சமூகத்துக்கு பசங்க வந்து அந்த பெண்களை டார்கெட் பண்ணி காதல் திருமணம் பண்ணணும், இல்லை நாடக காதல் பண்ணணும், அந்தமாதிரி பிரச்சனைகள் கிடையாது. சின்ன சின்ன சமூக உறுதிகள் பண்ணக்கூடிய பிரச்சனை வந்து சமுதாய பிரச்சனையாக பார்க்கப்படுது. குறிப்பாக புதுக்கோட்டை, தஞ்சாவூரில் வந்து அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து அரசியல் அதிகாரத்திலையோ இல்லை செல்வத்திலையோ வந்து ஒரு பொருளாதாரத்தில் மேலே இருக்கும்போது அந்த ஒரு ஏற்றத்தாழ்வங்க வருது. இது இயல்பாக இருக்கிறது தானே. அதனால் எப்போவுமே வந்து முத்திரை சமூகமும் கள்ள சமூகமும் வந்து ஒரு எதிரின்னு கொண்டு போகிறதே வந்து சமூகத்தை நல்லது கிடையாது. இல்லை அதில் எனக்கு உடம்பு இல்லை. தொடர்ச்சியாக சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது மக்கள் அதை பார்க்கும்பொழுது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல, இவங்க இவங்களை எதிரியாக நினைக்கிறாங்க, இவங்க இவங்களை எதிரியாக நினைக்கிறாங்கன்னு சொல்ல தானே செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல சண்டைகிட்டுக்குள்ளாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்கிறது எப்படி சரியாக இல்லை? இரண்டு வரலாற்றுதே பேசுவோமே. இரண்டு சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் காலம் வெள்ளையர்கள் உள்ள வரதுக்கு முன்பு இருந்துமே இரண்டுமே வந்து போர் சமூகம் இல்லைங்களா? அப்போ இந்த ரெண்டு சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் அது யாருக்கு பாதிப்பாக இருக்கும்? ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கும்போது ஒரு 3வது மனுஷன் வந்து ஆள முடியும். அப்போ அங்கே ஒரு இயல்பாகவே ஒரு 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 நெருடலை ஏற்படுத்தும் தான் நினைப்பாங்க எல்லாமே. தூண்டி விடுறாங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதை ஒவ்வொரு காலத்துக்கும் சொல்ல வரது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒருத்தன் கையெடுத்துப்பாங்க. அது திராவிடமாக இருக்கலாம், ஏன் தமிழ் தேசியமே அதை பண்ணலாமே இல்லை நம்ம சொல்லணும். இந்த காலகட்டத்தில் யார் அதை கையெழுத்துக்கிறார்? அரசியல்வாதிகளாம், தமிழ் திராவிட அரசியல்வாதிகளா, தமிழ் தேசியம் எல்லாருமே இருக்காங்க. இதில் குறிப்பிட்டமாக சொல்ல முடியாது இல்லையா? அதாவது எல்லாருமே அரசியலுக்கு வரும்போது வெற்றி தான் நோக்கி வர்றாங்க. அந்த வெற்றி எப்படி ஈஸியாக சாத்தியப்படுதுன்ற போது அதுக்கான அரசியலை எடுத்துக்கிறாங்க இல்லையா? தூண்டி விடுவோம். தூண்டி விடும்போது நம்ம சாதி மக்கள் மட்டும் கிட்டக்க வருவாங்க, அவங்க எதிர்த்து நிற்பாங்க, ஓட்டு பிரியும், அந்த கணக்கு தான் நிலம் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல வருது என்னன்னா கள்ள சமூகத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முத்திரை சமூகத்திலும் உழைக்கக்கூடிய மக்கள் பல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா? அப்படின்றப்ப ரெண்டு சமூகமும் எதிரியாக சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்குது? இப்போ நீங்கள் காரணம் சொல்லலாம். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயமே பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே ஒரு மோதல், ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு அந்த மாதிரி நடக்குதுன்னா அது இரண்டு தனிப்பட்ட நபர்கள் சம்மந்தமாக தானே.
அது பிரச்சனை இருக்கிற இல்லை மறுக்க வரல. ஆனால் இதை ஒரு சமூக பிரச்சனையை கொண்டு போகணும். இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் வந்துடுறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்களே யாராவது பாதிக்கப்பட்டாங்கனாலோ இல்லை பாதிப்பு ஏற்படுத்தினாலோ அவங்கள மேற்கொண்டு பாதிக்காமல் பார்த்துக்கிறதுக்காக அவங்களுக்கு துணையாக அந்த சமூகம் வந்துடுது. அப்போது ஆஃபீஸாக ரெண்டு சமூகங்களுக்குள்ள பிரச்சனையாக மாறுது இல்லை. இங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு முத்திரை சமூகம் வந்து என்ன சத்திரிய போர்க்குடி நம்ம சொன்னாலும் இன்றைக்கி வந்து உழைக்கும் விவசாய குடியாக இருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் வந்து எல்லாருக்குமே நிலம் காணி இருக்குது. ஒரு 3 ஏக்கர் வந்து 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுருப்பாங்க, அது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வயல் வேலை, மாடு, தோட்டம், துறவு இதை பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குமே தவிர அரசியல் நேரம் அந்நியமாக இருக்குது அவங்களுக்கு. நம்ம அங்கே போய் ஒரு பிழைப்பு நடத்தி அந்த அந்த மாதிரி தவறான பொருளிட்டது அவங்களுக்கு விருப்பம் கிடையாது இல்லையா. அப்படின்றப்ப இங்கே வந்து அரசியல்வாதி ரொம்ப கம்மி, வரக்கூடியவர்களும் நேர்மையாக கிடையாது. அப்படின்றப்ப இந்த பக்கம் வந்து அரசியல் புரிந்த சமூக பொறுப்புணர்வு மிக்க நபர்களோ தலைவர்களோ எங்கேயுமே கிடையாது, எந்த கட்சியிலுமே கிடையாது, எந்த கட்சியிலுமே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய நேர்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ இந்த தலைமுறை சேர்ந்த ஒரு முத்திரை வந்து எத்தனை பேசியிருப்பாங்க அந்த இன்டர்வியூவில், பொதுவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப குறைவு, மிக குறைவு. இன்றைக்கி பட்டியல் சமூகம் சொல்கிறோம், அங்கேருந்து வரக்கூடிய செயல்பாட்டாளர்களாக இருக்கட்டும், இல்லை வக்கீல்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இல்லை அதிகாரிகளாக இருக்கட்டும், அந்த எண்ணிக்கையை கம்பேர் பண்ணிங்க பாருங்கள், பொதுவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இயல்பாகவே இந்த சமூகம் வந்து தன்னோட ஒரு இனக்குழுவாக தான் வாழக்கூடிய பழகிய சமூகம். கலரும் அப்படி தான் வந்துட்டு, அங்கேருந்து அரசியல்வாதியை வெளியே வந்துட்டாங்க, இங்கே வரலை, சில சில தனிநபர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ ரெண்டு சமூகங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, இங்கே வந்து மற்ற சமூகங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி கிடையாது, இங்கே சின்ன சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு. நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறீங்க, ஒரு சமூகம் மாதிரி வந்து பிளான் பண்ணி நாடக காதல் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்றீங்க. இது ரொம்ப காலங்களாகவே நம்ம பார்த்துட்டு வரோம், நாடக காதல் நாடக காதல்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரை தான் குறிப்பிட்றீங்க? நீங்கள் வந்து அதை வந்து அங்கீகரித்து முன்னாடி கொண்டு போகிறீங்களா, உண்மையிலே வந்து நாடக காதல் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படின்னு கொஞ்சம் வெளிப்படையாகவே நீங்கள் சொல்லிட்டு. அதாவது இந்த நாடகாதல்னு டாபிக் வரும்போதுமே எல்லோரும் ஒரு மூடி மறைச்சல் தட்டி கழிச்சுப்பாங்க, நமக்கு அந்த விருப்பம் கிடையாது. நான் சொல்லும்போது சொன்னேன், நாடகாதல் அல்லது வந்து காதல் திருமணங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்லவே கிடையாது. ஓகே, நீங்கள் போட்டு கேட்க, எல்லா சமூகத்தில் இருக்கவங்களும் நாடகாதல் கண்டிப்பாக இருக்குல்ல. ஒரு வசதி மிக்கவன் வசதி இல்லாத, நீங்கள் நாடகாதல்னு குறிப்பிடுறது வந்து ஒரு பெண்ணுடைய வசதிக்காக மட்டுமே அந்த வசதி தான் 80% பிரச்சனைக்கான காரணமாக இருக்குது. அந்த நாடகாதல்னு அந்த ஒரு தூண்டுகோலாக இருக்குது. 20% வந்து சாதி இருக்குது. நம்ம அந்த சாதி பெண்ணை லவ் பண்ணக்கூடாது எப்படி சொல்லலாம், நம்ம செஞ்சு காட்டுவோமே அப்படின்னா அந்த ஒரு அடிப்படை. நான் பேசுகிறதாமே களத்திலேருந்து பேசுகிறேன், உங்களுக்கும் அது புரியும் நம்புறேன், நான் பார்க்குறவங்களுக்கு அது புரியும். நீங்கள் களத்திலேருந்து பேசுகிறேன்னா என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏன் அந்த சாதி பொண்ணை வந்து நான் லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்தின் அடிப்படையிலையோ என்னால் முடியாதாங்கிறனாலையோ நிரூபிக்கிறதுக்காக பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எடுத்த உடனே ஆரம்பத்தில் நீலாம் அந்த வீட்டு பொண்ணுக்கு ஆசைப்படலாமா, அந்த சாதி பொண்ணுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற சொல்லு அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சர் தானே. ஒருத்தர் அடித்தா நம்ம திருப்பி, கண்டிப்பாக ஒருத்தர் நம்மளை தாக்க வந்தால் நம்ம தடுப்போம் இல்லை திருப்பி தாக்குவோம். அப்போது அந்த எண்ணத்தை அந்த இளைஞர்களுக்கோ நான் எல்லாரும் யார் யாரும் அதை அந்த கோவத்துக்கு உள்ளாடுறாங்களோ அவங்களை நான் சொல்கிறேன். அப்போது அந்த எண்ணத்தை விதைக்கிறது நம்ம தானோ அப்படின்னு தவறு தான். ஆனால் அந்த இடத்துல அந்த இளைஞன் எப்படி முடிவு, அப்போ அவங்கள அந்த விஷயத்துக்கு தூண்டுறதில் தப்பு சொல்லாமல் நீ எப்படி அந்த வீட்டுக்கு பொண்ணுக்கு ஆசைப்படலாம், அதான் நான் சொல்ல வரேன் இல்லையா. அவர் சொல்ல அந்த அந்த நபர் சொல்கிறாங்க இல்லையா தவறான வாதம் தான், நான் தவறு சொல்லிட்டேன். அதுக்கு இந்த பதிலடி அவங்க என்ன பண்ணணும்னா அவன் சொல்லிட்டா நம்ம அதை செய்யக்கூடாது இல்லையா. அவன் சொல்கிறது தப்பு இல்லை, இவங்க செஞ்சால் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறது தப்பு தான். அதுக்கு எதிர்வினை சொல்கிறேன், எதிர்வினைங்கிறது அவன் சொன்னது செஞ்சு காட்டுறது கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை இப்போ ஒருத்தன் நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, நான் போயிட்டு இதுக்காக ஒரு பொண்ணை லவ் பண்ணனா அது நான் வந்து முதல்ல அழுக்க மனசில் இருக்கும் இல்லையா. அந்த பொண்ணுகிட்ட உண்மையாக பழகுது, ஆனால் நான் எதுக்கு போகிறேன், இவன் என்ன அப்படி சொல்லிட்டான், உன் ஜாதி பண்ண லவ் பண்ணி காட்டேன்னு பழகவே ஆரம்பிக்கிறேன், அப்போ தவறு இல்லையா. புரியுது, அங்கே பேசிக் எத்திக்ஸ் அடிபட்டு போயிருது இல்லை. அப்போ இரண்டு பேருமே நிறுத்திக்கிட்டா நல்லது அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக தூண்டி வரும் தான் தப்பு, நான் திருப்பி சொன்னேன், ஆதிக்க சாதி பண்ணுறதா தவறு, தூண்டி வரும் தான் தவறு, அதை மறுத்தலாம் பேச முடியாது, பேச நம்ம மாதிரி அசிங்கமான மாதிரிடும், தப்பு தப்பு தான், அதுக்கு எதிர்வினையை இப்படி காட்டாதீங்கன்னு நான் சொல்கிறேன், அது சரியாக வராது, அந்த பெண்ணை ஏமாத்துறோம், அந்த குடும்பத்தை நம்ம ஒட்ட முடியாது, அது ஏகப்பட்ட பிரச்சனைக்கு போகும் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க, எதனால் என்ன காரணத்தினால வழக்கு தொடர்றாங்க? இல்லை, சமுதாயம் சார்ந்து இப்போது மக்கள் வந்து அரசியலுக்காக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் அந்த விவசாயத்தை தாண்டி வெளியே வரலை அப்படின்றப்ப இங்கே நமக்கு வந்து நம்மளோட கோரிக்கைகளையோ இல்லை குரலையோ வந்து பொது சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு நபர் தேவைப்படுறாப்பில் அந்த இடத்துக்கு வந்து சங்கங்கள் வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தை நிறுவனத் தலைவர் ஐயா விஸ்வநாதனாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் கே கே சன்னா இருக்கட்டும், வீரமுத்தமிழ் சங்கத் தலைவர் கே கே சன்னா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த நிரப்ப பார்க்குறாங்க. இப்போது அண்ணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நம்மளே வந்து சமூக வளத்தில் இயங்க ஆரம்பிக்கும் போது இது நடந்த விஷயம், இன்றைக்குமே அது பொதுவெளியில் இருக்குது. மதுரை மேலூரோட எம்எல்ஏ வந்து திரு பெரிய புள்ளன் அதிமுகவில் இருந்தாப்பில் நான் அப்போ முதன்முறையாக அதை வந்து நான் அடிக்கோடிட்டு காட்டும்போது அதை யாரும் நம்பலை, இதுதான் உண்மை, கட்சி சார்ந்த சாராத யாருமே நம்பலை. மதுரையில் நீங்களாம் இருக்கீங்களா, பெரிய புள்ளன் கிடையவே கிடையாது அப்படின்னாங்க. இந்த தேர்தல் வரும்போது ஐயா எடப்பாடி அவர்களுக்கு முதல் முதலில் வந்து தென் தமிழகத்திலும் இருக்கட்டும் இல்லை கொங்கு மண்டலத்தில் இருக்கட்டும் மிகப்பெரிய கூட்டம் கொண்டது பெரிய புலனுக்காக அந்த கூட்டம் தான். அதை திரும்ப எடுத்து போகிறேன், அந்த வீடியோட நான் பதிவு பண்ணுறேன். இங்கே வந்து சேர்ந்த கூட்டம் வந்து கட்சிக்காகவோ ஒரு தனிநபருக்கோ கிடையாது, சாதிக்கான கூட்டம், அந்த ஏக்கம் மக்கள்கிட்ட இருக்குது. காலங்காலமாக பசியில் நாங்கள் இருக்கோம் இல்லையா, அரசியல்ன்றது ஒரு தளம் தானே, அதில் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ மக்கள் அதுக்கான ஏக்கத்தில் இருக்காங்க, பெருந்தளவில் வெளியே வரான்னு ஆவணப்படுத்துகிறேன்.
அதுக்கப்புறம் தான் மதுரையில் இவங்க இருக்காங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அண்ணன் வந்து அங்கே மாநாடு போட எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு பின்னாடி அன்னைகளுக்கும் தெரியும் வந்துட்டு. இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அடையாளப்படாமல் இருக்காங்க. அந்த அடையாளப்படாத இடங்களில் போயிட்டு அடையாளப்படுத்தும் போது இயல்பாக வந்து அந்த அரசியலை யார் பயன்படுத்தி இத்தனை காலம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பதற்றம் வரதானே செய்யும். அதோடய வெளிப்பாடுகளாக வந்து வன்முறையாக இருக்கலாம், வழக்குகளாக இருக்கலாம், இல்லை வந்து மேடை பேச்சுகள் அவதூறுகள் எதுவுமே இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி அது வந்து இதில் ஒரு பெரும் பங்கு வகிக்குன்னு நினைக்கிறேன் நான். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபினால் வந்து ஒரு மத அரசியலை வந்து எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் பிஜேபி இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில சாதிகளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த பெயர் கொடுத்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஓபிசி காஸ்ட்டில் யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா முத்திரையர்களை தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? முதல் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். பிஜேபி வந்து மத அரசியல் பண்ணுறதுனே சரியான வாதம் கிடையாது. ஏன் மத அரசியல் நாங்கள் பண்ணுறோம்? இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளே எடுத்துக்கோங்களேன், மதத்தை புறக்கணிக்கிறாங்கள. நீங்கள் புறக்கணிச்சா என்ன சொல்கிற, விருந்துக்கு நீங்கள் போகிறீங்க, தலைவாடையில் விருந்து பண்ணுறாங்க போடுறாங்க, எல்லாருக்கும் சமம் போடுறதுன்னு ஒரு முறை வந்துட்டு இந்துக்களை மட்டுமே நீங்கள் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறீங்க இல்லையா. இந்துக்கள் கோயிலை நீங்கள் புறக்கணிக்கிறதாகட்டும், நீங்கள் சென்னையிலே போய் பாருங்கள், நீங்கள் மற்ற மதங்களோட வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்குது, கோயில்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏன் ஊருக்கே நீங்கள் வரலாமே, வாங்க களத்துக்கு நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். நீங்கள் பிள்ளையார் கோயில் எடுத்து பாருங்கள், சோழன் கட்டின கோயில் வந்து மங்கம்மாள் கட்டின கோயில் கொண்டசார் பிள்ளையல் கோயில் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் ஆமூர் கிட்ட இருக்கு, வந்து பாருங்கள். நீங்கள் இல்லை சார், இதெல்லாம் தானே பிஜேபி வந்து ரீசெண்டாக நடந்த உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் கூட இது வந்து யோகி ஆதித்யநாத் அவர் குறிப்பிட்டது இந்த 80%க்கும் 20%க்கான வந்து இல்லை அதுக்கான விளக்கத்தை அவரே கொடுத்துட்டார் இல்லையா. நான் சொன்னது 80% நல்லவங்க 20% கெட்டவங்க சொல்லிட்டாங்க இல்லையா. சார், அந்த கெட்டவங்க யார் சார் மீன் பண்ணுறாரு? இல்லை நேர்மையான அரசியல் எதிர்க்கும் எல்லாமே கெட்டவங்க தானே. இப்போ இந்த ஸ்ரீரங்க பெருமாளை வந்து பீரங்கி வச்சு தகர்க்கும் நாளே பொண்ணாலும் ஒருத்தர் சொன்னாப்பில்ல, இந்துக்கள்னாலே திருடங்கன்னு சொன்னாங்க இல்லை, நம்ம அதை கேட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் நம்ம ஏன் ஊப்பிக்கு போகிறோம், இங்கேயே அதை பேசியிருக்காங்க இல்லையா. நான் சொல்ல வரதுனா பிஜேபி வந்து மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா மத அரசியல் நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? இங்கே வந்து வாய்மூடி செவடியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம்னா இந்து சமூகம் தான். கோயிலை வந்து அபகரிக்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, என் குலதெய்வ கோயிலுங்க, என்னோட சொந்த ஊர் வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை, பக்கத்தில் வந்து வதியன்ற கிராமம் வந்து என்னோடய பூர்வீக கிராமம் சரிங்களா. அந்த கோயில் வந்து எங்கள் முன்னோருக்கு நாங்கள் எழுப்பிய கோயில், அந்த கோயிலை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரசாங்கம் கையிலெடுக்க பார்க்குது. மக்கள் பெருந்தரோட போய் தடுக்கிறாங்க, நாங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது வரி ஏப்பி செய்கிறோமா, இல்லை நிதி கேட்குறோமா, நாங்களாம் எங்கள் சாமிக்கு எழுப்புறோம் ஒரு கோயிலை, நாங்கள் கட்டுறோம் கும்பிட்றது, என்ன பிரச்சனை வந்துருச்சு? கோயிலில் வந்து அரசாங்கத்துக்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் நியாயமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கோயிலை புனரமைக்கிறதும் மக்கள் தொகை ஏறுது இல்லையா, நீங்கள் புது கோயிலை கட்டணும், நீங்கள் அதை கூட செய்ய வேணாம், இருக்கிறத கொடுங்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை நாங்கள் பேசும்போது நீங்கள் மத அரசியல் ஸ்டிக்கர் விட்டுறீங்க, அது தவறுன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், முத்திரையர்கள் வந்து ஏன் வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க? ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்னது வந்து டார்கெட்னே கிடையாது ப்ரோ. இங்கே வந்துட்டீங்க டார்கெட்னு அந்த குறிப்பிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து அதிகாரம் இல்லாதவங்க அதிகாரத்தை கொடுக்குறோம் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து அரசாங்கம் கொடுக்குற பொருளை ஓசின்னு சொல்லாதீங்க, இலவசம் சொல்லாதீங்க, விலையில்லான்னு சொல்கிறோம். நீங்கள் டார்கெட்னு மீன் பண்ணுறீங்க, அதிகாரமற்ற சமூகத்துக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்குறோம்னு சொல்லுங்கள் நீங்கள். சார், இப்போ வந்து இங்கே இருக்க திராவிட கட்சிகளும் அதை பண்ணியிருக்கு தானே. பார்த்தீங்கன்னா 1979 எம்ஜிஆர் கலந்துக்கிட்ட ஒரே சாதி மாநாடு வந்து முத்திரையர்கள் மாநாடு தான் வந்து குலசலையை 1979 வந்து புதுக்கோட்டையில் நடந்தது. அதே மாதிரி வந்து அம்மாவர்களும் வந்து பெரும்பிடுகு முத்திரையர் சிலை வந்து திறக்க வச்சு கொடுத்தது அவங்க தான். அரசாணை வந்து 27 இதை வந்து 29 பிரிவுகளை வந்து ஒன்றா சேர்த்தது வந்து திராவிட கட்சி பெருமையான வேட்டைக்கார நாயக்கர்னு பயன்படுத்துறாங்க. சில தெலுங்கு முத்திரையர்களை குறிப்பிடுறீங்களா நீங்க? என்ன அவங்க தெலுங்கு முத்திரையர்கள்னு குறிப்பிடுறீங்க? தெலுங்கு கிடையாது, தாய்மொழி தமிழ் தான். நீங்க இப்ப நான் அடுத்தடுத்து கேள்விப்போம், இதை முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். நான் வந்துட்டு இப்போ வட மாவட்டங்களில் வந்து வாழக்கூடிய பாளையக்கார நாயக்கராக இருக்கட்டும், வேட்டைக்கார நாயக்கட்டும், தமிழ் தாய்மொழி தமிழ் தான் சரிங்களா. அவங்க வந்து இந்த பிரிவில் சேர்க்கவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பெரிய கதையாகவே இருக்கும், எப்படி அந்த 29 உட்பிரிவை இணைச்சு அரசாணை வெளியிட்டாங்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் ராத்திரி மணி சொல்கிறாங்க, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, இந்த சமூகம் நமக்கு எதிராக இருக்குது, நம்ம ஆட்சியின் மீது மிகப்பெரிய கோபம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது, ஸோ டெல்டாவில் நம்ம வந்து ஆட்சியை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கையில் எடுக்கணும்னு சொல்லி அப்பட்டமாக வந்து உடனே முடிவெடுத்து லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு முறையான ஆய்வோ அவங்க ஒரு கமிட்டி வச்சு எதுவுமே செய்ய கிடையாது. கமிட்டி வச்சாங்களா உங்களுக்கு பேர் தெரியுமா? சரி இல்லை சார், கிட்டத்தட்ட 17 வருஷம் அது 1977 வந்து சட்டசபையில் எம்ஆர் கோவிந்தன் பேசியிருப்பார், 1996 கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 19 வருஷமாக பண்ணியிருக்காங்களே சார். பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு முறையான கமிட்டி வைக்கணும் இல்லையா, ஒரு அரசாங்க அதிகாரியோ இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதி வைக்கணும் இல்லையா, வைக்கலையே. அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் அதை இணைச்சிங்க? இப்போ அப்படி இணைக்க போதான் நீங்கள் வேட்டை கவுண்டருங்கிறது முத்திரையோட ஒரு சகோதர சமூகம் தானே. அடிப்படையில் முத்திரை வந்து வேட்டைக்காரர்கள் இல்லைங்களா. இன்றைக்கி அவங்க வந்து பரிணாம வளர்ச்சியில் வந்து மருத நிலத்துக்கு வரும்போது மீனவர்களாக மாறுறாங்க, வளையர்னு சொல்கிறோம். நம்ம வந்து நீதிநிலத்துக்கு போகும்போது வளையர்னு நம்ம சொல்கிறோம் வந்துட்டு. அப்போ இந்த எல்லாமே ஒரே சமூகம் தானே. இன்றைக்கி நீங்கள் புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறுகளும் படிக்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா குருகுல மக்கள் வரலாறு படிச்சு எடுத்து படிச்சிங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு.
வேட்டைக்காரர்கள் எல்லாமே ஒரே குடி தானே. இன்றைக்கி அவங்கள வந்து பிரித்து இன்றைக்கி காவு வாங்கினது வந்து இதே திராவிட சமூகம் தானே. அந்த ஒரு தவறு செஞ்சுருக்காங்களே நம்ம சுட்டி காட்டணும் இல்லையா. ஆனால் இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டங்களும் வாழக்கூடிய சமூகம் வந்து முத்திரை சமூகம் தான். இன்றைக்கி நீங்கள் முறையான சதவீத கணக்கு எடுத்து பாருங்கள், நீங்கள் பெரும்பான்மை யாரும் தெரிஞ்சிடும். நாங்கள் தான் ஒப்பனை கேட்குறோம்ல, 2009 நாங்கள் போராடிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி காட்டினாங்க, வந்துட்டு கோரிக்கைகள் வச்சுட்டு தான் இருக்கும். அராஜகமாகவும் வன்முறையாக நம்ம செய்ய தெரியாது. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த சமூகத்தில் 90% மக்கள் வந்து விவசாய மக்கள் தான். இன்றைக்கி அவங்களால் வந்து ஒரு வெளியே வந்து ஒரு பொது சமூகத்தில் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறதோ ஒரு தொடர்ச்சியான முன்னெடுப்பு செய்ய முடியாது. அதுக்கான சூழல் அவங்கள்ட்ட கிடையாது. அதை பயன்படுத்திக்காங்க நான் சொல்கிறேன் சார். அதுக்கான ரிசர்வேஷனும் பார்த்தீங்கன்னா 20% வந்து எம்பிசி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களே, திராவிட கட்சிகள் தானே செஞ்சது. என்ன 20% கொடுத்தாங்க? ரிசர்வேஷன் சார், ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் யார் கொடுத்தாங்க? 20% முத்திரையர்களுக்கு. முத்திரை மட்டுமா? இல்லை சார், எல்லாருக்குமே தான். அது முத்திரை சொல்கிறோம், நாங்கள் தவறுனு சொல்கிறோம். இப்போது நீங்கள் பிசியிலேருந்து ஒரு தனியாக ஒரு கேட்டகரியை ஓபிசிலேருந்து பிரித்து எம்பிசின்னு உருவாக்குறீங்க, மோஸ்ட் பேக்வர்ட்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுவே தவறுனு சொல்கிறோம். நாங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்க்கிறது நாங்கள் நீங்கள் கிடையாது, மக்கள் விழிப்புணர்வு கிடையாது. சார் இல்லை சார், இப்போ ஓபிசிங்கிறது வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மேலப்படையினில் இருக்க ஜாதிகள் வந்து அதிகமாக வந்து அனுபவிக்கிறாங்க, அதனால தானே சார் எம்பிசின்னு பிரிக்கிறாங்க. அந்த வாதமே தவறு நான் சொல்கிறேன். அதுக்கு உங்கள்கிட்ட டேட்டா இருக்கு உங்களுக்கு? இல்லை சார் இருக்குது. என்ன இருக்குது? என்ன சட்டநாதன் கமிஷனும் அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்? இல்லை இல்லை, 2019 டிஎன்பிசி நியமிக்கக்கூடிய நியமனங்கள் வந்து ஆர்டிஐ மூலமாக நாங்கள் தலைக்கட தரமாட்டுறாங்கன்னு சொல்லி அதை வழக்கு போட்டு பதிவு செஞ்சு வழக்கை வெற்றி பெற்ற, உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெற்ற ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற சப் கலெக்டர் வந்து என் சமூகம் தான், திருச்சி தான், என் உறவினர் தான் அவர். அந்த கேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான், ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போராட்டம் வெளியே வருது. ஏன்னா நாங்கள் தான் அதை போராடுறோம். டிஎன்பிசியில் நீங்கள் வந்து பணியாளர் நியமனம் கொடுக்குறீங்க, என்ன சாதி சொல்லிடுங்க. நீங்கள் டேட்டா கையில் கிடைக்கணும் இல்லையா, எங்களுக்கு தெரியணும் இல்லையா. இன்றைக்கி 100 போஸ்டிங் நாங்கள் போடுறோம், இந்த சமூகம் 10 போஸ்டிங், இவங்க 20 போஸ்டிங், தெரியணும் இல்லையா. ஏன் மூடி மறைக்கிறீங்க? அந்த ஆணையை வாங்கினது நாங்கள் தான். அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு, அதுக்கப்புறம் நியமனங்கள் வரல, இப்போ தான் நியமனங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்போம். ஆர்டிஐ போட தான் போகிறோம். அவங்க தகவல் தமிழக தேர்வாணையம் டிஎன்பிசி தகவல் தரானா வழக்கு தொடுக்க போகிறது உறுதி, கண்டிப்பாக செய்வோம். முன்னாடி படம் தான் இருக்குது சார். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து முத்திரையர்களுக்கு வந்து பெரும் ஆதரவு தருவார், இதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை அண்ணன், ரவீந்திரன் அண்ணனுக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு செல்ல பேர் வச்சுருக்காங்க, உரிமையாக ராஜகுரு அப்படின்னு. அவருக்கு வந்து என்றைக்குமே சமூகம் வந்து கடமைப்பட்டுருக்கு, நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அவர் வந்து முத்திரை சமூகத்துக்காக பேசுகிறான்றதை தாண்டி சமூக நீதிக்காக பேசுகிறான்னு ஏன் பார்க்க மாட்டேறீங்க? தேவேந்திர வேளாளருக்கு பேர் மாற்றத்தில் ஆரம்பித்து அவங்களோட அரசியலுக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காப்புல, வட மாவட்டத்தில் பறை சமூகத்துக்காக ஆதரவாக பேசிகிட்டு இருக்காப்புல, கொங்கு மண்டலத்தில் கொங்கு நாடாருக்காகவும் அருந்தே சமூக மக்களுக்கும் பேசிகிட்டு இருக்காப்புல. அந்த வகையில் வந்து டெல்டா மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருந்தும் அரசியல் அதிகாரமும் ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்காங்க. இந்த மக்கள் அந்த இயக்கத்தில் உண்மையை பேசும்போது ஏன் அதை வந்து நீங்கள் எங்களுக்காக பேசுகிற பார்க்குறீங்க? சமூக நீதிக்காகவும் இந்த தமிழ் குடிக்காகவும் பேச பார்க்க மாட்டேறீங்க நீங்கள்? எது தடுக்குது உங்களை பார்க்குறது? அப்படி அந்த கேள்வி தோரணையே தவறாக இருக்கே. இப்போ ஏன்ட்ட கேட்டிங்க சரி, இப்போ அவர் வந்து ஒரு 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 பொது, அவர் வந்து சம வேறு சமூகம் உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம் சார். அப்போ வந்து அவர் எதுக்காக வந்து எங்களுக்காக பேசணும், நியாயத்துக்காக பேசாமல் பார்க்கலாம். நீங்கள் நாட்டே உழுக்கின கோத்ரா சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட ஒரு பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்கு. இப்போ அதில் கன்விக்டான 11 பேருமே வந்து வெளியே வந்துட்டாங்க. அது குறித்து அவங்க சொல்லும்போது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதியை வந்து இழைச்சிட்டாங்க. என்னுடைய 3 வயசு குழந்தைய வந்து கொன்ன இந்த 11 பேரையும் வெளியே விட்டுட்டாங்க. என்னுடைய சேஃப்டியவோ இல்லை அவர் வெளியே வந்தால் மற்றவங்களுடைய சேஃப்டி என்ன ஆகுன்றதை பற்றி யோசிக்கல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, நம்ம முதல்ல வந்து குஜராத் படுகொலை நம்ம சொல்கிறதே வந்து குஜராத் கலவரத்தில் ஆரம்பிக்குது. கலவரத்துக்கான காரணம் வந்து யாத்திரிகள் 40 பேர் வந்து ரயிலில் எரிச்சு கொள்கிறாங்க. அந்த படுகொலையோட எழுச்சி தான் வந்து மக்களை வந்து கலவரத்துக்கு செய்ய வைக்குது. கலவரத்தை நம்ம ஆதரிக்கலை, நம்ம தூண்டவும் செய்யலை, நம்ம ஆதரிக்கவும் செய்யலை. அது தன்னெழுச்சியே வருது. ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியுமோ சிறப்பாக அதெல்லாம் செஞ்சாங்க. என்ன செய்ய நடவடிக்கை எடுக்காமல் கிடையாது. அதை மீறி கலவரம் வெடிக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கும் கலவரக்காரர்கள் வந்து நம்ம ஆதரிக்கிறது கிடையாது, இயக்கமோ கட்சியோ யார் ஆதரிக்கிறது கிடையாது, சரிங்களா? இப்போ நான் இதை சொல்லணும் அப்படின்னா, திமுகவில் ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தாப்பில் இன்றைக்கி உயிரோடு கிடையாது. அவருடைய உறவினர் வந்து ஒரு பெரிய வழக்கில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் கிடையாது, சேலத்தில் வந்து அந்த காலனியை கைப்பற்றினாங்க இல்லையா, எரிச்சு ஒரு சீடியே போட்டாங்க அந்த காலனி மக்கள். நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், போ சமூகத்துக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ஈழப்போர் உச்சத்தில் இருந்துச்சு, அங்கமாக்காணி ஞாபகம் இருக்குங்களா? எடுத்து படித்து பாருங்கள். அந்த காலனி வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த அவரோட உறவினர் வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க. இப்போ நேரில் பார்க்குறப்பல அவரோட அமைச்சருக்கான அந்த அந்தஸ்தோட அந்த சிகப்பு விளக்கு வாகனத்தோடு போயிட்டு, நாங்கள் அப்படியாவது பண்ணோமா? இல்லை அந்த 11 பேர் இல்லை, அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கன்விக்டான 11 பேரை எங்கேயாவது சந்தர்ப்பத்தில் அவங்களையோ அவங்க உறவினரையோ பிஜேபியில் அதிகாரத்தில் ஆட்சியில் கட்சியில் யாரையும் போய் நேரில் பார்த்தாங்களா? இல்லை மறைமுக வெளியே விட்டுட்டாங்களே, வெளியே வந்துட்டாங்களே, இப்போ சீக்கிரமாக விழுந்துட்டாங்க. நான் சொல்ல வர்றது, எங்கள் கட்சி அதுக்கு நாங்கள் அந்த கலவரக்காரர்களுக்கு ஆதரவு கொடுத்தோமா? ஃபஸ்ட் விஷயம் கொடுக்கல, நான் முடிச்சிடறேன், கொடுக்கல. ரெண்டாவது விஷயம், முழுக்க முழுக்க நாங்கள் எந்த வகையிலையும் வந்து அதை செபர்டேஜ் பண்ணவே கிடையாது. வழக்கு தானாக நடக்குது, மாண்புமிகு நீதிமன்றங்களும் நீதிபதி முடிவெடுக்கிறாங்க.
அவங்க எனக்கு தீர்ப்பு தராங்க, வெளியே வராங்க, இதில் நாங்கள் என்ன பங்களிப்பு செய்ய முடியும்? இல்லை, இது அங்கே இது பொதுவாக நடக்கக்கூடிய வழக்கு நடந்த காலகட்டத்தில் வந்து 10 வருடங்கள் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க. நான் சொல்லிடுறேன் இது வந்து பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு கட்சியை சேர்ந்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த கட்சி வந்து ஒரு பவருக்கு வரும்போது அவங்க ஏதாவது பண்ணி வெளியே விட்டுருவாங்க. நீங்கள் மேற்கோள் காட்டின விஷயமா இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாதரில்ல, நீங்கள் பதிவு பண்ண விஷயம், இல்லை பஸ் எரிப்பு நடந்தது அந்த விஷயமா இருக்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போ பாஜக உள்ளே வரும்போது நீண்டகாலமாக சொன்னது என்னென்னா, நாங்களே வந்து ஒரு மாற்று சக்தியாக தான் வரோம், இவங்களை போல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வராங்க. அப்போது திரும்பவும் வந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி கலவரம் பண்ணவங்கள்ட்ட ஈஸியாக வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னா திமுக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசன்ற கேள்வி வருது இல்லை. ரெண்டாவது, பாஜக மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கலவரம் வந்து ஈஸியாக பாஜக வந்து தூண்டி விட்டுறாங்க, கலவரத்தின் மூலம் வந்து அடித்தளமே போடுறாங்க அப்படின்லாம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பெரும் துயர் நடந்திருக்குது நாடு முழுக்க, அது வந்து பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்குது. இப்போ அவங்க ஈஸியாக வெளியே வந்துட்டாங்கன்றப்போ அது இந்த 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 கரையை இன்னும் அதிகப்படுத்தாதா பாஜகவின் மேலே? நான் முழுசாக முடிச்சிடறேன், அப்புறம் இடையே மாதிரிங்க. அதாவது குஜராத் கலவரம் நடந்ததுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையுமே என் கட்சி வந்து அதுக்கு அந்த வழக்கு விசாரணைக்கோ இல்லை நீதிபதியோட நீதி விசாரணைக்கோ நம்ம இடையோ நிற்கவே கிடையாது. இதை முதல்ல பதிவு பண்ணிட்டேன், சரிங்களா? ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம நீதிமன்றங்கள் வாயிலாக தான் போகணுமே தவிர, இதில் வந்து கட்சி நான் எந்த கட்சியும் குறைச்சல விரும்பலை, இதில் கட்சியோட ஈடுபாடுங்கிறது எங்கேயுமே கிடையாது, அதான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், சரிங்களா? இன்னொன்று, குஜராத் கலவரத்தில் ஈடுபட்டவங்கள் வந்து பிஜேபியோட இந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த கலவரம் நடந்து வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஆவணங்கள் வெளியிடுறாங்க, புத்தகங்கள் வெளியிடுறாங்க, எல்லாமே கட்டுக்கதைகள் தான், எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இந்தியா டுடேல வந்து ஒரு மேகசினில் அட்டைப்படம் வெளிவருது, ஒருத்தர் வந்து சாஃப்ரூன் காவி தலைப்பாக அணிஞ்சிக்கிட்டு கத்தியை வச்சுட்டு அவர் இன்னைக்கு இன்டர்வியூ தர்றாப்பில், நாங்கள் தர வைக்கல தர்றாப்பில், நான் அந்த வழியாக போயிட்டு இருந்தேன், கலவரத்தை பார்த்தேன், இதுமாரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும், நீங்கள் நிற்கிறீங்களான்னு போஸ்ட் தான் நான் கொடுத்தேன், ஆனால் அதை வந்து இப்படிலாம் பண்ணி வைரலாக்கணும்னு எனக்கு தெரியாது, இதனால் தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையை பாதிச்சிருன்னு சொல்கிறாப்புல. இப்போ இதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவர்கிட்ட பணம் கொடுத்தோ இல்லை அவர் மிரட்டியோ பேட்டி கொடுக்க வைக்கணும்னு சொல்லுவீங்க நீங்கள் வந்துட்டு? அவர் வந்து உங்களுடைய அமைப்பையோ கட்சியோ சார்ந்தவர் கிடையாது, ஒரு ஒரு சாதாரணமான ஆள், சாதாரண ஒரு பொது மனிதர் தான். சரி, ஒரு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிடுங்க, இந்த 11 பேர் வெளியே வந்தது சரியா தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீதிமன்றம் தான் முடிவு நான் சொல்கிறேன் நான், இல்லை நீங்கள் பர்சனலாக உங்களோட ஒப்பீனியன் இல்லை, ஒப்பீனியே கிடையாது, ஒப்பீனியனே கிடையாது. நான் படிக்க முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதை விசாரணையில் நமக்கு வெளிவரா தகவல் எவ்வளவோ இருக்கும் இல்லையா? நான் இப்பயே சொல்கிறேன், நீங்கள் வந்து யார் வேணால் வழக்கு போடுங்க, மேல்முறையீடு போங்கன்னு நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். என் கட்சிக்கு இதில் துளியளவும் உடன்பாடோ நாங்கள் ஆதரவோ தெரிவிக்கவே கிடையாது, நாங்கள் நடுநிலையாக இருக்கோம். வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேசுறதுனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பிஜேபி தான் இருக்குது. என்னங்க, குஜராத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிஜேபியினுடைய இதில் தான் இருக்குது, பிஜேபி மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஆதரவளிக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு காரணமாக இருந்தால் மக்களே எங்களை வெறுத்திருப்பாங்க இல்லையா? மக்கள் வெறுத்திருப்பாங்கய்யா, நான் என்ன சொல்கிறேன், இது வந்து தப்பு பண்ணி தானே கன்விக்டாக இருக்கிறாங்க, ஒரு கொடுஞ்செயல் இல்லையா? அப்போது வரும்போது குறைஞ்சபட்சம் எதிர்ப்பாக தெரிவிக்கணும் இல்லை? இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறதே இங்கே ஆதரவுன்ற நீங்கள் ஏன் இப்படி பார்க்கக்கூடாது? இன்றைக்கி அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டு 11 பேர் விடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த 11 பேர் தான் பண்ணாங்கிற கூட நிரூபணம் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா? இல்லை, கன்விக்ட் ஆகிருக்கிறாங்களே. இல்லை, கன்விக்ட் ஆகி தான் அதுக்கான ஆதாரங்கள் இல்லை விடுதலை பண்ணியிருக்கலாம் இல்லையா? யாரோ பண்ணியிருக்காங்க, ரெமிஷன் பாலிசி, அவங்க நன்னடத்தை மூலமாக சீக்கிரமாக வெளியே விட்டுருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு எதிர ஆதாரம்லாம் அவங்க ஏன் கன்விக்ட் ஆக போகிறாங்க? கன்விக்ட் ஆகி சிறைவாசம் அனுபவித்து இப்போ தான் அவங்க எல்லோரும் முன்கூட்டியே விடுதலை பண்ணியிருக்கிறாங்களே தவிர அவங்க தப்பற்றவங்க குற்றமற்றவங்கன்னு எங்கேயுமே சொல்லலையே. அவங்க இப்போ பேரறிவாளன் வெளிவந்திருக்கப்பறம் அதுக்கு என்ன சொல்லலாம்? அப்புறம் பேரறிவாளன் விடுதலைன்றது அவருக்கு எதிரான ஆடியோ ஆதாரங்கள் இருக்குது. அன்னைக்கு விசாரணை செய்த அதிகாரி இன்னைக்கு யூடியூப்ல இயங்கிட்டு இருக்காப்ல. இல்லை, நான் தான் விசாரணை பண்ணேன், அவன் தெரியாமல் பேட்டர் வாங்கி கொடுத்தான். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த ஒரு மாணவன், நான் திருப்பத்தூர் தான் படித்தேன், சாக்ரட் காலேஜ் இருக்கு இல்லையா, தூயநஞ்ச கல்லூரி, அங்கே தான் அவர் படித்தார். உங்களுடைய கட்சி சார்ந்தவர் தான் அந்த கேஸை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, சுப்பிரமணிய சாமி தான் அதை விடாப்பிடியாக பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, இந்த விஷயத்தை யாருமே பேசலையா? இல்லை, தனிநபர் இதில் நம்ம ஏன் இழுக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு வழக்கறிஞர் தானே அவர், சுப்பிரமணிய சாமி எண்ட் ஆஃப் தெரியா, அவர் உங்கள் அமைப்பை சேர்ந்தவர் தான், வழக்கறிஞர் தானே அவர், அமைப்பில் எத்தனை பேர் இருக்கான் இல்லையா? தனிநபர்களோட செயல்பாடு கட்சியோட செயல்பாடாக கொள்கையாக மாறாது இல்லையா? அப்போ இந்த இவங்க 11 பேர் வெளியே வந்ததுக்கு வந்து பாஜக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காது. நாங்கள் திருப்பி சொல்கிறோம், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பாதிக்கப்பட்டவங்களும் என் மக்கள் தான், இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களும் என் மக்கள் தான், படுகொலையானவங்களும் எங்கள் ஆளுங்க தான், இந்த நாட்டோட பிரஜைகள் தான், சரிங்களா? இந்த வழக்கில் வந்து கலவரம் செஞ்சு பாதிக்கப்பட்டு சிறையில் இருந்தவங்களும் இந்த நாட்டோட பிரஜை தான். நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், வெளிப்படையான நேர்மையான எந்த ஒரு அதிகார இடையூறு இல்லாமல் விசாரணை நடக்கும் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம்? சீனாவினுடைய கப்பல் வந்து இலங்கைக்கு வந்திருக்குது. சமீப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சீன பிரதமரை வந்து கூப்பிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வந்து மகாபலிபுரம் போனாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இளைஞர்கள்லாம் இருந்தாங்க, ஒரு நட்போடு இருந்தாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒரு பாதுகாப்புன்னு வரும்போது நம்ம எதிர்ப்பையும் மீறி அந்த கப்பல் வருது. இது குறித்து இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள் சொல்லும்போது, பாஜக குறிப்பாக மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஆசியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி இந்தியா தன்னுடைய ஆளுமை இழந்துருச்சு, அது பழைய கம்பீரத்தில் இல்லை, ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுமே கூட சீனா வந்து கப்பலை கொண்டு வந்து நிறுத்துகிறான்
அதனால் ஒரு ஆளுமை இல்லை, நமக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணார். பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இது வரும், இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இது வந்துடும். அப்துல் கலாமின் உதவியாளர் தான். ஆமாம், சரி சரி. இல்லை இது பொதுவான கருத்தை கூட எடுத்துங்க, அவர் என்ன சொன்னதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பொதுவான கருத்தை கூட எடுத்துங்க. இந்தியா தன்னுடைய ஆளுமை இழந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம வேண்டான்னு சொல்லியும் கூட இவ்வளோ பெரிய ஒரு நாடு இலங்கைன்றது ரொம்ப சின்ன ஒரு நாடு, நம்ம எக்கனாமிக்கலாகவும் சரி மிலிட்ரி ரிலேட்டடும் சரி பெருசு பெரிய நாடாக இருக்கிறோம், நேரடியாக சீனா கூட மோதிர அளவுக்கு வலிமையோடு இருக்கிறோம். நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சும் கூட அவங்க வந்து வராங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேஷனில் பொருள் வழங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கட்டுப்பாடு தான் வழங்க முடியும். நம்ம வந்து வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம என்றைக்கு வந்து 91 எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன், இதை வந்து வெளியே கொண்டு நம்ம நாட்டில் புகுத்தினது யாருன்னா மன்மோகன் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் இதை கொண்டு வந்தப்பறம் 91 சரிங்களா. இது வந்ததுக்கு அப்புறமே இந்த பொருளாதார சார்ந்த ஒரு 80% நடவடிக்கைகள் வந்து நம்ம கட்டுப்பாடாக செய்ய முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம், நம்ம அவங்களோட வந்து ஒரு வார்த்தை முதல்ல ஈடுபடலாம், அதை தாண்டி பெருசாக நீங்கள் டேரெக்டாக போயிட்டு சுற்ற முடியாது, போர் நடத்திட முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எச்சரிக்கை விடுக்கிறோம், எங்களோட இறைமை நீங்கள் பாதிக்காதீங்க, எதிர்மனை காட்டுவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீறி செய்கிறாங்க, பதிலடி என்ன கொடுத்துருக்கோம், இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு கீழே விற்கக்கூடிய செல்ஃபோனுக்கு தடை வச்சுருக்கோம், சீன செல்ஃபோன்களுக்கு. இப்போ இந்த கப்பல் வந்ததுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறோம்? இதுதான் பதிலடி. இதுதான் இழப்பு கிடையாதா? ஒரு நாட்டினோட வளர்ச்சியாக இருக்கட்டும், அந்த மக்களோட வாழ்வியல் வளர்ச்சியாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்து தானே இருக்குது, அவரோட மிகப்பெரிய ஒரு இண்டிகேட்டராக வந்து ஜிடிபி தானே இருக்குது. அதை வந்து அதுக்கு நேராக ஒரு தாக்குதல் நடத்த மாதிரி நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு விவோவாக இருக்கட்டும் ஜயோமியாக இருக்கட்டும் பாதிக்கப்படுறாங்கல்ல. நம்ம பேச்சை மீறி அவங்க கப்பலை கொண்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம செல்ஃபோனை பேன் பண்ணுறோம். அப்போ அந்த நட்பு அவர் வந்துட்டு போனது பேசினது எல்லாமே அப்போது வீணாக போயிடுச்சுன்றீங்களா? இல்லைங்க, இது நம்ம வந்து ஒரு நாட்டின் தலைவராக அவர் இருக்காப்புல, நம்ம ஒரு நாட்டின் தலைவராக இருக்கிறோம், அந்த அவருக்கு மரியாதை கொடுக்காட்டியும் அவர் சார்ந்த கட்சிக்கு மரியாதை கொடுக்காட்டியும் சரிங்களா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து அந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா. நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம், உங்கள் தலைவரை கூப்பிட்டு பேசுகிறோம், நாங்கள் அமைதியாக போக தான் விரும்புகிறோம். ஏன்னா இந்தியாவோட பாலிசியை வந்து மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன் வந்து முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வச்சுருந்த பாலிசி 70 வருஷமாக அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி மாற்றுறோம், ஏன்னா காலத்தின் தேவை. நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நம்ம நட்பாக பேசினா ஃபஸ்ட்டு பேசுகிறோம், அது வந்து அதுக்கு ஒத்து போகணும், முதுகில் குத்தலாம் எவ்வளோ இருக்கு இல்லையா. ஸோ பாலிசியை மாற்றுறோம், இதுக்கப்புறம் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் எங்களுக்கு இறைமைக்கு பாதிப்பு வரும் தெரிஞ்சால் நாங்கள் அடிப்போம்னு சொல்கிறோம். நம்ம வந்துட்டு படிப்படி நம்மளும் முன்னேறோம், ஒரு ரெவல்யூஷன் இருக்கணும் இல்லையா. 7 வருஷமாக ஆட்சி பண்ணுறோம், நிறைய பேர் பார்க்குறோம் பேசுகிறோம் பழகிறோம், சீனாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், திருந்துறாங்கன்னு திருந்துறாங்கன்னா தாக்கல் நடத்தான போகிறோம். அடுத்து நம்ம வளையர் புறநிப்பு வாரியம் அமைக்க சொல்லி முத்திரையர் மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க, அதுக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து செவி சாய்க்கலை. ஆனால் நீங்கள் பிஜேபியில் பயணிக்கிறீங்க, பிஜேபி வந்து முத்திரையர் மக்களோட வாக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க செஞ்சால் என்ன, ஏன் அவங்க செய்ய மாட்டாங்க, அதிகார பங்கீடும் கொடுக்குறது இல்லையே. அதாவது முதல்ல தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்குவோம், 2 கமிஷன் அமைச்சிருக்காங்க, ஒன்று வந்து சட்டநாதன் கமிஷன் 1972 நினைக்கிறேன், அடுத்து 1981 மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அம்பாசகர் கமிஷன் ரிப்போர்ட்டை நியமித்து பண்ணுறாங்க. வந்துட்டு இந்த 2 கமிஷன் ரிப்போர்ட்டும் நடவடிக்கை வரலை, கள்ளர் புறமைப்பு வாரியம் அமைச்சாங்க ஆனால் முத்திரையருக்கு அமைக்கலை. இதெல்லாம் முதலே நான் சொன்னேன் வந்து, இப்போ என்ன அப்படி மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னா கள்ளருக்கு சேர நமக்கு செயலை நினைப்பாங்க, ஆனால் அது தூண்டி வருது யார், நீ கேட்டகிரி பதில் வந்துருச்சா? ஒரே அரசாங்கம் தான், ஒரே கமிஷன் ரிப்போர்ட்டு தான், 2 சமூகம் செய்யும்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் சரியும் ஒருத்தர் செய்யலை. இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாங்கள் வந்து முத்திரை சமூகம் வந்து கலர் எதிரியாக பார்க்கணும், அதான் நோக்கம். சரி ஓகே சார், அப்போ பிஜேபி பண்ணியிருக்க வேண்டியது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, ஒரு அதிகாரமாக கொடுத்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா பேராவரணியில் வந்து முத்திரைகளுக்கு அதிகம், அந்த தொகுதியில் முத்திரைகள் அதிகம், ஆனால் அந்த தொகுதியில் தொடர்ந்து கலர்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே வந்து எதிர்ப்பு மனநிலை வருது, அங்கே இருக்க மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க, அது பிஜேபி பண்ணியிருக்க வேண்டியது. அங்கே பிஜேபி சார்பாக ஒரு முத்திரையர் வந்து வேட்பாளர் நிப்பாட்டிருக்க வேண்டியதானே, ஏன் நிறுத்தலை? இல்லை இப்போ அரசியல் நீங்கள் பேசணும் அப்படின்னா பிஜேபி வந்து நீங்கள் வளர்ந்துகிட்டு இருக்க கட்சி, நம்ம மறைச்சு பேச எதுவுமே கிடையாது, வளர்ந்துட்டு கட்சி. நாங்கள் வந்து ஒரு கூட்டணி எதிர்பார்த்து தான் போகிற நிலைமை இன்றைக்கி இருக்கும், ஆனால் இது மாறும், இதுவே நிரந்தரம் கிடையாது, இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்தில் மாற்றிடுவோம், அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக செய்வோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு கூட்டணியில் நம்ம கொடுக்கக்கூடிய தொகுதியில் நம்ம கேட்டு பெற இடத்துல நம்ம இருக்கோம், நம்ம வந்து என்றைக்கு தனித்து போகிறோமோ இல்லை நம்ம சொல்கிறத நமக்கு நம் தலைமையில் கூட்டணி வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக செய்ய தானே போகிறாங்க. அன்றைக்கி செய்யலாம்னு கேள்வி கிட்ட கேட்கலாம் இல்லையா, அன்றைக்கி என் பதில் வேறு மாதிரி இருக்கும்ல. இன்றைக்கி வாய்ப்பே இல்லாதப்ப எப்படி நம்ம செய்ய முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பேரா, இதை நீங்கள் எப்போ கேட்கணும்னா திமுக சார்பாக வந்து சமூக வலைதளம் களமாடக்கூடிய அண்ணன் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், இல்லை தமிழன் பிரசன்னாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழ் கட்சியில் இடுமானம் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த மண்ணின் மகன் தானே, அவருடைய கேள்வி கேட்கணும். நீங்கள் இன்றைக்கி தனித்து களம் காண்றீங்க, நீங்களே ஏன் நிறுத்த மாட்டீங்க, கேள்வி கேளுங்க. நாங்கள் தனித்து காணாதவங்க எங்கள்கிட்ட வலு கிடையாது, இன்றைக்கி தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம், கைப்பிள்ளையாக நம்ம தவழ்ந்துகிட்டு இருந்தோம், எரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்து ஓடும்போது கண்டி வாய்ப்பு தருவோம். அவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த கேள்வி, நீங்கள் வந்துட்டு நீங்களும் ஏன் புறக்கணும் கேளுங்க, அவங்க கேள்வி கேளுங்க. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணுங்கிறது தான் பிஜேபி நிலைப்பாடு, எடுத்து முடித்தாதான் ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு, நாங்கள் பேசுகிற இந்துத்துவ அரசியலுங்க, எங்களுக்கு எல்லா ஜாதியும் வேணும், எல்லா மக்களும் எல்லா மத மக்களும் வேணும், ஆனால் இந்த முரண்பாடுகளை தீர்க்கணும்னு நாங்கள் பார்க்குறோம், அதை நேர்மையாக செய்யணும்னு பார்க்குறோம்.
இன்றைக்கி நான் உனக்கு வந்து வாரியம் வச்சு கொடுத்துறேன், இன்றைக்கி நான் உனக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துறேன் அள்ளி கொடுக்காம முறையாக கணக்கெடுப்பெடுப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். மத்தியில் பிஜேபி 8 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருக்கலாமே, அந்த அதிகாரம் கூட இல்லையா அவங்களுக்கு? இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அதுக்கான உரிய சமூகங்களுக்கு உரிய சமூக நீதியை வழங்க வேண்டும் தான் கட்சியோட கொள்கையும் தொலைநோக்கு பார்வையும். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு நிலவரம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு வீட்டில் 10 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒருத்தனால குண்டாக இருப்போம், அது ஒல்லியாக இருப்போம், அவனுக்கேற்ற சத்துணவு கொடுக்குறது ஒரு தாயோட கடமை. அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பீகாரில் நிதிஷ்குமார் கூட்டணியில் இருந்தாப்பில் இருக்க வரைக்கும் வந்து கணக்கெடுப்பு கேட்டாப்பில், இன்றைக்கி அணி மாறிட்டாப்பில், இன்றைக்கி கேட்பாரா கேட்க மாட்டாப்பில். ஏன்னா ஆர்ஜேடியாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய மீதி கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், அவங்க எதிர்க்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்க கட்சி சார்ந்த அவங்க சமுதாயம் சார்ந்தவங்க தான் ஆதிக்கம் பண்ணுறாங்க. இன்றைக்கி கணக்கெடுப்பு எடுத்து வேறு கணக்கில் வரா சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே பிரச்சனை வெடிக்கும். நீங்கள் பாருங்கள், இதுக்கப்புறம் பழைய மாதிரி நிதிஷ்குமார் வந்து கூட்டத்தோட டெல்லிக்கு போயிட்டு அழுத்தம் கொடுப்பாரா, தீர்மானம் போடுவாரா, நீங்கள் பார்க்க தானே போகிறோம் நம்ம. சரி, தோராயமாக நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் முத்திரையர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தோராயமாக சொல்கிறத விட, ஏன்னா நானுமே வந்து ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தால் ஒரு மாணவனாக இருந்தேன். இயக்கத்தில் வந்து கட்சிக்குள்ளே நம்ம வர்றோம். இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்து என்னோடய இந்த 20-30 வயசில் காலகட்டத்தில் நான் போய் கொடுக்குற மாவட்டங்கள், ஊர்கள், தொகுதிகளை வச்சு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்ல முடியும் வந்துட்டு. ஏன்னா மாநிலம் வாரியாக நான் சொல்ல முடியும் அப்படின்னா அப்போ நானே கணக்கெடுப்பு எடுத்து சொல்லிடலாமே. தனிநபர்னாலேயோ ஒரு இயக்கத்தில் செய்யவே முடியாது, தோராயமாக சொல்ல முடியும். இதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துக்கு, திருச்சி மாவட்டத்தில் வந்து இன்றைய மக்கள் தொகை 2011 விட்டுருவோம், 2011 வந்து 24 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி 30 லட்சமாக இருக்கலாம் எடுத்தோம் அப்படின்னா 30 லட்சத்தில் ஒரு 40-45% 40% குறையாமல் முத்திரையிட்டிருக்காங்க திருச்சியில். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் நான் ஏன் திருச்சியை மையமாக சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டின் மையப்பகுதி, அடுத்த தலைநகரமாகக்கூடிய பகுதி எல்லாமே சொல்கிறோம் இல்லையா. ஸோ அங்கேயும் மக்கள் இவ்வளோ இருக்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு மாவட்டத்தில் அதிக மக்கள் தொகை இருக்க மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சொல்லலாம். புதுக்கோட்டையில் சரிபாதிக்கும் நிகராக வந்து முத்திரை இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதிமுகவில் ஒரு காலத்தில் முத்திரைகள் கோல வச்சுனாங்க, இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடையாது. இல்லை சார், தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா வன்னியர்கள் 3 கோடி பேர் இருக்காங்க, மற்ற மற்ற சமூகங்கள்லாம் 3 கோடின்னு சொல்கிறாங்க, முத்திரையெல்லாம் 3 கோடி பேருங்கிறாங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் தான் இருக்காங்க சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அது தவறான வாதம் தான். அது வந்து ஒரு மக்களை வந்து ஒரு கூட்ட மனப்பான்மையில் பேசுறது. முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, 100 பேர் நிற்கிறாங்கன்னு அந்த கூட்டத்துக்காக பேசுறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சமூகமே 1 கோடி பேர் கிடையாது. உதாரணமாக நான் சொல்கிறேன், நான் டேட்டாவோட பேசுகிறேன் நான் வந்துட்டு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் விடுறாங்க, இன்றைக்கும் நெட்லேயே இருக்குது. அஃபிஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மத்திய அமைச்சர் வந்து விடுறாங்க, சமூக நலத்துறை விடுறாங்க. எடுத்து பார்த்தா தெரிய வந்துட்டு தமிழ்நாட்டில் எஸ்சி என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தவர் மட்டும் 1,44,00,000 பேர் இருக்காங்க. சரிங்களா, மொத்த மக்கள் தொகை ஒரு 8.5 கோடி வச்சுக்கோமா, அதில் 1.5 கோடி இவங்களே போயிடுறாங்க. அந்த எஸ்சிலையும் பார்த்திங்க அப்படின்னா பல்லர், தேவேந்திரர், பண்ணாடி, காலாடி இந்த 6 சமூகத்தை சேர்த்து 26,00,000 பேர் வராங்க. பறையர் சமூகம் ஒரு 36,00,000 பேர் இருக்காங்க. அருந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 5 சமூக கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு 17,00,000 பேர் இருக்காங்க. மீதி ஒரு சரிபாதி 72,00,000 பேர் வந்து ஆதி திராவிடர். இவங்களுக்கு தாய்மொழியோ ஒரு ஜாதி கூட்டமைப்போ ஒரு கட்டமைப்போ எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு அடையாளமும் நிலமே கிடையாது. இவங்களுக்கு வந்துட்டு இவங்க எந்த காலத்தில் இங்கேருந்து வந்தாங்க, இவங்களோட ஒரு வாழ்வியல் நம்ம ஆராய்ச்சி பண்ண நிலையில் இருக்கிறோம். எந்த ஒரு அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க தான் நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்காங்க, ஒரு 52,00,000 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து கிறிஸ்தவர்கள் ஒரு 60,00,000 பேர் இருக்காங்க. தோராயமாக ஒரு 5.5% இருக்காங்க ரெண்டு பேரும். இதெல்லாமே வெளியே தெரிஞ்சுது. இப்போ இதை நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.5 கோடி பேர் இவங்களே போயிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 கோடி பேர் இருப்பாங்களா? இந்த 6 கோடி பேர்லாம் எல்லா சமூகங்களும் வர முடியும். இதில் எப்படி ஒரு சமூகம் 1 கோடி பேர் இருக்க முடியும்? அப்போ முத்திரையர் சங்கத்தில் இருக்க பல பேரும் சொல்கிறாங்க முத்திரையர் வந்து 3 கோடி பேர் இருக்காங்கன்னா அது போயின்னு சொல்கிறீங்க. முத்திரையர் மட்டும் சொல்கிறதில்ல, முத்திரையர், வன்னியர், தேவர், வெள்ளாளர், வெள்ளாளர் கவுண்டர், நாடார் எல்லா சமூகங்களும் சொல்கிறாங்க. கிளைமேட்டர் தான் அவங்க, ஏன்னா சங்கம் நடத்துறது மக்களை அடித்தட்ட தானே, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் வான்னு கூப்பிட தானே. ஏன்னா அறிவார்ந்த விஷயங்களை செய்கிறதுக்கு சங்கம் நடத்த போகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சமூகத்துக்குன்னு பிரதிநிதித்துவம் ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லி மக்களை கூட்டுறது, அந்த மக்களை வந்து அடுத்த கட்டமாக கூட்டத்தை கணக்கு காட்டுறது, இதுதான் எல்லா சங்கம் நான் சொல்கிறது. முத்திரை மட்டும் சொல்கிறேன், எல்லா சாதி சங்கங்களும் இதான் பண்ணுறாங்க. இப்போ சகோதரர் கேட்டார் இல்லையா, ஏன் வந்து சமூக கலவரங்கள் வருதுன்னா அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ திரைமறைவிலையோ வந்து சங்கங்களும் ஒரு காரணம் இருக்காங்க. இதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை ஒத்துக்கிட்டு வெளியே வந்தால் மட்டும் நம்ம அடுத்த கட்டத்துலேயும் வர முடியும். அந்த பிரச்சனை இருக்குல்ல. அதே மாதிரி முத்திரையர் சமுதாயத்துக்குள்ளே 29 உட்பிரிவு இருக்குது, பட்டங்கள் இருக்குது. அந்த பட்டங்களில் சில வந்து தெலுங்கு சாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? அவங்களும் சேர்த்து தான் நீங்கள் இது நல்ல கேள்வி. அதாவது வட மாவட்டங்களில் மட்டும்தான் தெலுங்கு பேசக்கூடிய பிரச்சனை வருது. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து தெலுங்கு தானே ஆட்சி மொழியாக இருந்துச்சு. அப்போ அன்றைக்கி வந்து அரசவையில் வந்து பதவியிலையோ இல்லை அரசாங்க பதவியில் இருக்கோ தெலுங்கு கற்றுத்தான் முடியும். அப்படி கற்றுக்கொண்டது தான் அங்கே பதவிக்கு போக முடியும். அங்கே என்ன சந்தேகம் சொல்கிறாங்கன்னா அப்போ கலப்பிரர்கள் தான் முத்திரையர்கள்னு ஒரு கிளைமும் தூக்கி வைக்கிறாங்க, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கலப்பிரர் தான் முத்திரையன்னு சொல்லி ஒரு புக் எழுதுனாப்பில், அதை எழுதுனது வந்து என்ன சாதி நல்லாருக்கு தெரியும், நம்ம சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு தெரியும். கலப்பிரர் வந்து முத்திரையர் கிடையாதுன்னு புக் எழுதியிருக்காங்க. அதை எழுதின ஆசிரியர் வந்து முத்திரையர் கிடையாது, ஒரு பொதுவான நபர் தான். அதுவும் தளத்தில் தான் இருக்குது, எடுத்து படிக்கலாம். இன்னொன்று புக்கோட பேர் சொல்லிவிடுங்க சார். ஆனால் இந்த பேர் வேணாம்,
மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. தேவைப்பட நான் சொல்கிறேன், அடுத்தக்கூடிய இன்டர்வியூவில் சொல்கிறேன். அதேமாரி காலம் சென்ற ஐயா நாகசுவாமி தமிழக தொழில்துறை நிறுவன தலைவர் அவர் தான், சமீபத்தில் கூட மத்திய அரசோட விருது வாங்கினாப்ல. அவர் வந்து தனியாக ஆவணப்படுத்தியிருக்காப்ல 1982 நினைக்கிறேன், அந்த ஆவணங்கள் நான் காட்டுறேன். நான் அதை சொல்கிறாப்புல வந்து முத்தரையர், மூன்று கூட்டல் தரையர், முத்தரையர் அதாவது சேர சோழ பாண்டியர் இவர்களை வீழ்த்திய களப்பிரர்கள் தான் முத்தரையர் அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. முதல்ல தமிழ் புணர்ச்சி இலக்கண விதிப்படி மூன்று தரையர் அப்படின்னு சேரவே சேராது. ஈறுபோதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், தன்னுற்றிரட்டல், முன்னிட்ட மெய்த்திருதல், இணைமைகள் இன்னும் பண்பீர் கேள்வி, இதுதான் வந்து புணர்ச்சி விதி. நான் தமிழ் விடத்தில் படித்தவன் தான், அரசாங்க உதவி பள்ளியில் படித்தவன் தான், சரிங்களா. இது ஒரு சாதாரண இலக்கண விதி, இது படி சேரவே சேராதுன்னு சொல்லி 82 அவர் வந்து பிஎஸ்டியில் ஒரு தீசிஸ் பண்ணியிருக்காப்புல. இவங்க யாருன்னா மூத்த அரையர். இவங்க வந்து பழங்காலம் தொட்டே வந்து அரசர்களாகவும் மீனவர்களாகவும் விவசாய மக்கள் சத்திரிகளாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு அவர் ஆவணப்படுத்துகிறாப்புல. அவர் இந்த இந்த வார்த்தையை நிராகரிக்கிறாப்புல. இப்போ நம்ம வந்து களப்பிரர்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கிறோம், அங்கீகரிக்கப்பட்ட பல ஆய்வுகள் புத்தகங்கள் எழுதிய மத்திய அரசால் அங்கே விருது வழங்கப்பட்ட நாகசுவாமி அவர்கள் சொன்னதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். களப்பிரர்கள் முத்திரையில் கிடையாது. இதை உங்களுக்கு இங்கே ஏற்றுக்க முடியலன்னா 1900 காலகட்டத்தில் எட்கர் தர்சன் எழுதக்கூடிய கேஸ் ஆஃப் சவுத் இந்தியா அந்த புக்கு புத்தகம் இருக்க 7 வால்யூம் வந்திருக்கு இல்லையா, அதில் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சாதியுமே தாங்கள் என்ன வம்சம் ஆவணப்படுத்தியிருக்காங்க. உதாரணம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கல்லர் வந்துட்டு தாங்கள் வந்து நாகர்னு அதில் அடையாளப்படுத்தியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். அதில் வந்து முத்திரைகள் வந்து அதிலேயே அந்த எட்கர் தர்சன் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா முத்திரை வந்து சத்தியம்னு பதிவு பண்ணுறாப்புல. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு தெரியாது, 2009 ஈழப்ப யுத்தம் வந்து உச்சத்தில் இருக்கும்போது திருப்பூர் மாவட்டம் கனியூரில் ஒரு செப்பேடு கிடைக்குது, அதுக்கு பேரே முத்திரைய செப்பன்னு வெளியிட்டிருக்காங்க, அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து முத்திரை வந்து சத்திரியர்கள் என்றும் இவங்க பழனிக்கு மடம் கட்டும்போது என்னென்ன மாதிரி ஊருக்கு வரி போட்டாங்க, எங்கெங்கெல்லாம் இவங்க வாழ்கிறாங்கன்னு சொல்லி கேரளாவோட பகுதியிலும் குறிப்பிட்டிருக்காங்க. சாதி முரண்களை ஏற்படுத்துறது வந்து திராவிட கட்சிகள் அப்படின்னு சொன்னவங்க, இடையில வந்து தமிழ் தேசிய கட்சிகளும் வந்து சாதி முரண்களை வந்து ஏற்படுத்தி சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்கன்றீங்க, எந்த அடிப்படையில் இதை சொன்னீங்க? இல்லை இப்போ உங்கள் கட்சி, இப்போ நான் தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இவர் பெரிய பிரச்சனை இருக்குது. ஐயா மணியரசன் பெருமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தான் நான் வந்துட்டு, அந்த கொள்கை எனக்கும் ஈர்ப்பு உண்டு. அதுலேருந்து ஒரு காலத்தில் நான் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கும்போது அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன், அந்த கொள்கையில் எந்த கட்சியிலையும் கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற தமிழ் தேசியம் தமிழ் தேசியமே கிடையாது, அதில் எனக்கு தீர்க்கமான நம்பிக்கை உண்டு, வாதங்கள் நான் வைப்பேன் நான் வந்துட்டு. அதாவது தமிழ் தேசியம் வந்து எப்படி வந்து சாதிய முரண்களை வந்து தூண்டி விடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க கட்சியில் மேல்மட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அதில் எல்லாத்துக்கும் பிரதித்துவம் கொடுக்கணும் இல்லையா. இப்போ அவங்க வெளியே வந்து காட்டட்டும், நான் வந்து இந்த முத்திரைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து இந்த சமூகம் 1 கோடி 2 கோடி நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் கூட விட்டுருங்க, எல்லா ஊர்லேயும் வாழக்கூடிய சில சமூகங்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு பிராமணர், விஸ்வகர்மா, சிலை செய்கிறவங்க, மருத்துவர். இன்றைக்கி நம்ம வந்து அவங்கள வந்து அவசொல் பேசுகிறோம், ஆனால் ஒரு காலத்தில் வந்து இந்த மேற்கத்திய மருத்துவம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மருத்துவம் செஞ்சுட்டு இருந்தவங்க மருத்துவர்னு பேர் வைக்கணும். இன்றைக்கி அவங்க வந்து இந்த சிகை அலங்காரம் செய்கிறவங்க இருக்காங்க வந்துட்டு, குயவர், பானை செய்கிறவங்க, துணி துவைக்கிற வண்ணார். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறிப்பு தொண்டர், 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார் திருக்குறிப்பு தொண்டர், அவர் வந்து ஒரு வண்ணார் தான். அவரோட புராணங்களும் வரலாறும் மிகப்பெரிய வரலாறு, எல்லாருக்கும் உத்வேகம் கொடுக்கும், அவரை பற்றி யாரும் பேச மாட்டோமே. இந்த சமூகங்கள் எல்லாமே எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க, தொகுதியை விட்டுருங்க, எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவங்க இல்லாத ஊரே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற தமிழ் தேசிய கட்சி இருக்கு இல்லையா, என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க? நாங்கள் இப்போது சீமான் அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இல்லை மீதி கட்சிகளாக இருக்கட்டும், எங்களை எதிர்க்கிறாங்க, சரி நாங்கள் தவறுனு வச்சுக்கோமே, நீங்கள் என்ன நல்லது பண்ணிட்டீங்க. இல்லை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, வண்ணார் கொடுத்துருக்காங்க, குயவர் கொடுத்துருக்காங்க, நாவிதர் இப்படின்னு இந்த சமூகங்களுக்கு அவங்க தான் பிரதிநிதித்துவம் கொடுத்து எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்க ஜெயிக்கலன்றதுக்காக அவங்களே போய் குற்றஞ்சாட்டுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு ஒரு பேரளவுக்கு ஒரு அதிகாரம் ஒரு கொடுத்தா பேரளவுக்குன்றீங்க, கொடுக்கலாம் கொடுக்கலன்றீங்க, அப்போ என்னதான் தொடர்ச்சியாக சார் அவங்க 2016 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி, அவங்க சந்திச்சதே கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன் தான் சந்திச்சிருக்காங்க, இதில் 2 கொடுத்துருக்காங்க, அப்போ எத்தனை தடவை தான் கொடுக்கணும்? சரி நீங்களே சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சியோட உச்ச பொறுப்புன்னு இருக்கும் இல்லையா, மாநில தலைவர், பொறுப்பாளர், பொதுச் செயலர், இல்லை யார் இருக்கா சொல்லுங்கள், என் சமூகம் இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் இதில் யாராக இருக்காங்களா சொன்னதில் யாராவது சார் கொடுப்பாங்க, மன்னாரம் நாயுதர் இருக்காங்களா கொடுப்பாங்க சார், நான் மாவட்ட செயலர் கொடுத்துருவோம், இல்லை இல்லை மாவட்ட செயலர் கொடுத்துருப்பாங்க, யார் பேர் சொல்லுங்கள், இல்லை எனக்கு தெரியாது கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க, கொடுத்துருக்கலாம், இல்லை எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறேன், சீட்டு யார் வேணால் கொடுக்கலாம். இப்போ வந்து அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது திருச்சி பொதுத்தொகுதியில் வந்து தலித் தலைமை நிறுத்துறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் அங்கே நிறுத்துறீங்க, ஏன்னா முத்திரை சமூகம் பெரும்பான்மை வாழக்கூடிய தொகுதி வந்து திருச்சி, இந்த மக்களுக்கு வந்து இன சாதி உணர்வுங்கிறது சாதி வெறிங்கிறது கிடையாது, எல்லோரும் நம்மளுப்பா அப்படின்னு ஆதரவு தெரிவிப்பான், அதனால் அங்கே நீங்கள் நிறுத்துறீங்க. ஆனால் எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்க, நான் பாரு பொது தொகுதியில் வந்து ஒரு தலித்தை நிறுத்தி ஜெயிச்சதை எங்கள் ஆள் தான் அப்படின்னு காட்டுறாங்க, எங்கே நீங்கள் காட்டிருக்கணும், எங்கே நீங்கள் காட்டணும், சாதி முரண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தென் தமிழ் நீங்கள் காட்டிங்கன்னா சொல்லலாம் வந்துட்டு, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இமேஜ் இருக்குது, நீங்கள் வந்து சாதிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, நான் டேட்டாவோட பேசுவேன் எப்போவுமே, எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து வன்கொடுமைகள் பற்றி ஒரு ஆவணம் வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம், அதில் வந்து
டெல்டான்னு சொல்லக்கூடிய மத்திய மண்டலத்தில் தான், குறிப்பாக திருச்சியில் தான் தமிழ்நாட்டிலேயே வன்கொடுமை அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த வழக்குகள் மிக குறைந்த பதிவாக திருச்சி தான். எடுத்து பாருங்கள். அப்போ இந்த இயல்பாகவே இந்த மக்களுக்கு வந்து சாதி வெறி கிடையாது, சாதி உணர்வு உண்டு. அது எங்கே இருக்குன்னா திருமணங்கள்லையும் கோயில் திருவிழாக்கள்லையும் எங்களோட பண்பாடு. எங்க ஒருத்தன் வந்து சாதியாக நான் வாழ்கிறேன், என் ஆளுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறேன், இது என் கலாச்சாரங்கள் இனக்குழுன்னு நம்ம சொல்லலாம், ரேஸ்னு சொல்லலாம். டெஃபினேஷன் ஆஃப் ரேஸே இதுதான். நான் என்னோட பண்பாடு பழக்க வழக்கம் இதுதான், இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் போய் இன்னொரு இனத்தை போய் தாழ்வாகவோ உயர்வாகவும் கழுத மாட்டேன், தாழ்வாகவும் கழுத மாட்டேன். இதுதான் என்னோடய கொள்கை நிலைப்பாடு நம்ம இருக்கிறோம். இது வந்து முத்திரை இனத்தில் உண்டு. அங்கே வந்து நீங்கள் ஒருத்தர் நிப்பாடி ஜெயிச்சுட்டு அது எப்படி உங்களோட வெற்றியாக நீங்கள் சொல்லுவீங்க? சரி, தலித் எழுமலைக்கு அப்புறம் ஏன் யார் நிறுத்தலை பொது தொகுதியில் அம்பலப்பட்டு போயிடுவீங்க? அதை செய்யுங்க. நான் என்ன சார் செய்யுங்க? இல்லை, தொடர்ச்சியாக அவங்களுக்கு கூட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க, கேட்க வேண்டியது தானே போன எலெக்ஷன். யார் ஏடிஎம்கே கூட தானே கூட்டணி வச்சிருக்கேன், கேட்க வேண்டியது. இப்போ நாங்கள் கூட்டணி வச்சோம்னா நாங்கள் என்ன கொள்கை அடமான வச்சு அர்த்தம் கிடையாது இல்லையா? தேர்தல் கூட்டணிங்கிறது அந்த நேரத்துக்கான கூட்டணி தானே. கூட்டணி வச்சு கட்சிக்கிட்ட கேட்க மாட்டீங்க, ஆனால் எந்த கூட்டணி இல்லாமல் எந்த அதிகாரமும் இல்லாத கட்சிக்கிட்ட தான் தொடர்ச்சியாக நாங்கள் செய்கிறோம் சொல்கிறோம். நாங்கள் செய்யுங்க. எத்தனை குயர்களுக்கு, எத்தனை வண்ணார்களுக்கு, எத்தனை நாவிதர்கள் கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பா இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நான் என்னோட வலைத்தள பக்கத்தை வெளியிடுறேன். வந்துட்டு எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் மாவட்ட செயலாளராக இருக்காங்க, எத்தனை பேர் மாநில தலைவர்கள் பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்னு நீங்க வெளியிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நடக்கிறனா நான் சொல்றேன். வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்து வெளி மாநில வெளி அண்டை மாநில தமிழர்கள் பிரிவுன்னு ஒரு பிரிவு போட்டிருக்காங்க. அதில் வந்து அக்கா காயத்ரி ராம் அவர்கள்லாம் வந்து தலைவியாக இருக்காங்க. அதில் திருச்சியில் இருக்கக்கூடிய திரு லோகேஷன் அவர்களுக்கு தான் வந்து மாநில செயலர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவர் முத்திரை சமூகம் தான். ஸோ சமூகத்துக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இல்லை, தமிழ் தேசிய கட்சியில் வந்து சாதிய முரண்களை ஏற்படுத்தி கலவரங்களை ஏற்படுத்துறாங்கன்றீங்களே, எந்த அடிப்படையில் சொல்லுங்கள்? சாதிய முரண்களை ஏற்படுத்துறாங்க. அதான் என்ன என்ன சாதிய முரண்களை ஏற்படுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சமூகத்தை புறக்கணிக்கிறீங்க? என்ன சமூகத்தை புறக்கணிச்சு? நீங்கள் கேட்டீங்களா பேராவூனியில் வந்து முத்திரை அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன் வாய்ப்பு தரல? சார், முத்திரையில் கட்சியிலே இல்லையா அவங்க? புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மூணு மாவட்டத்தில் எத்தனை இடங்களில் வந்து நாம் தமிழ் வந்து முத்திரை நிப்பாட்டினாங்க? சிவகங்கையில் யாரை நிப்பாட்டினாங்க சொல்லுங்க நீங்கள். திருச்சியை விட்டுருங்க பிரதர். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் மலைச்சாமின்ற ஒரு இளைஞன் தனிச்சு நின்று காசு செலவு பண்ணாமல் 5% ஓட்டு, 5.9% ஓட்டு வாங்குறாப்புல, 10,000 ஓட்டு வாங்குறாப்புல மீனவ இளைஞன், படித்த இளைஞன். ஏன் அங்கே வாய்ப்பு தரலை நீங்கள்? ஒரு ஒரு தொகுதி விட்டுருங்க நீங்கள். 5 மாவட்டம் நான் சொல்கிறேன், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், 5 மாவட்டங்களில் ஒரு முதலீடு கூட நாம் தமிழ் கட்சி வாய்ப்பு தரல. ஒருத்தரை நிப்பாட்டினாங்க அப்புறம் வாய்ப்பு தர நீங்களே சொல்லிட்டீங்க. பிராமணர், வண்ணார், நாவிதர், குயவர், என்ன பறையர் எல்லாமே இருக்காங்க. வந்துட்டு இவங்களுக்கு எத்தனை சீட் நீங்கள் கொடுத்தீங்க? விவாதம் பண்ணுவோமா? நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரேன், விவாதத்தை நான் வரேன். சரி, இதே நாம் தமிழ் கட்சிக்காரெல்லாம் கூப்பிடுவோம், நான் என்னென்னு பேசுவோம். வீணரசு சொல்லையா நீங்கள்? வீணரசு முன்னோடு தமிழ் தேசியவாதி தானே? என்ன அலிகேஷன் வச்சா வெளியே போகும்போது? இங்கே சாதி வெறிக்கு முத்தி போயிருக்குது. என்ன, நான் வந்து ஆதி தமிழ் ஒதுக்கம் சொல்லி வந்த அப்புறம் சார் அப்படின்னு பார்த்தா வெளியே போ, இப்போ வெளியே வந்த சரவணன் என்னென்ன சொல்லிட்டு இருக்காரு சார் பிஜேபி? சார் நான் கேட்குறேன் சார், சரவணன் வெளியே போகிறாங்களா ஒரு கதை சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து பெருசாக பேசிட்டு இருக்கீங்களா சார்? இப்போ சரவணனும் ஐயா வந்து வீணரசு ஐயாவும் ஒரே தளத்தையும் வச்சு பாக்குறீங்களா? இவர் வந்து இயக்க சித்தாந்தவாதி, இவர் வந்து அரசியல்வாதி, ரெண்டு பேரும் ஒன்னா. சரவணன் அவர்களோட ட்ராக் ரெக்கார்ட் என்னது? மதிமுக ஆரம்பிச்சாப்ல திமுக பிஜேபி நடக்கக்கூடிய அந்த செருப்பு வீச சம்பளம் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் நடந்து அவரே இன்டர்வியூ தர்றாப்ல, நேர்காணல் தர்றாப்ல, எங்களை தூண்டுறாங்க சொல்லிட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்பில் இருக்காப்புல கட்சிக்காரங்களோட, 10:30 போய் சேர்றாப்புல. அந்த இடைப்பட்ட நேரத்தில் இவர் என்னென்ன பண்ணுறாரு, எங்கேருந்து மிரட்டல் வருது, இவர் பற்றின காணொலிகளாக இருக்கட்டும், இல்லை வேறு மாதிரியான ஆவணங்கள் இருக்குன்னு தகவல் வந்ததுக்கப்புறம் போய் பிடிஆரை பார்க்குறாப்புல. இந்த அலிகேஷன் நாங்கள் வைக்கிறோம். இது நடக்கும்போது எனக்கு தெரியுது, தெரியும்போது சொல்கிறோம். இல்லை, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் கட்சிக்கு அவர் ஏன் சேர்த்தோம் அப்படின்னா, இது ஜனநாயக கட்சி, யாராலும் சேரலாம். அப்படிதான் சார், எல்லாமே ஒரு ஜனநாயக கட்சி. வெளியே போகும்போது ஜனநாயக கட்சி, வெளியே போகும்போது ஜனநாயக நாடுன்ட்டு பேசிட்டு போயிடுவாங்க. கேள்வியை வந்து நீ சரவண்ட கேள்வி நம்ம பார்க்கலாம். கட்சியில் வந்து கட்சிக்கு வர்றாப்புல அவர் வந்து அகமுடியார் சமூகம், அந்த சமூகத்துக்கு தொடர்ந்து மதுரை மாவட்டத்திலேருந்து அரசியல் புறக்கணிப்பு நிகழுது. இதை நான் சொல்லலை, எங்கள் கட்சியில் சேரும்போது அவரே சொன்னாப்புல, பேட்டிகள் இன்றைக்கி இருக்குது. அந்த சமூகத்துக்கு நாங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் தரணும்னு அவர் சேர்க்குறோம் கட்சியில். அதை செய்யக்கூடாதா? ஓ, சரவணன் சேர்த்து தான் நீங்கள் அங்கீகாரம் கொடுப்பீங்க அகமுடியார்களுக்கு? ஆமாம், ஏன் கட்சியில் அகமுடியார் கிடையாது. அகமுடியா சமூகம் மதுரை மாவட்டத்தில் முத்திரைக்கு இணையாக இருக்கக்கூடிய பெருமாள் சமூகம் அகமுடியா சமூகம்.
அந்த சமூகத்துக்கு எந்த கட்சி வாய்ப்பு கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நீங்களே கொடுக்கல, அதனாலதான் சரவணன் கொடுக்க. நாங்க வளர்ந்து வர கட்சி சார், ஒரு கட்சி இவங்கனா வளர்ந்துட்ட கட்சி, நாங்க ஆட்சியில் இருக்க கட்சி என்ன சார், நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்ட கட்சியா சார் அது? அப்புறம் அதை நோக்கி மட்டும் இவ்வளவு கூட்ட சேட்டை வைக்கிறீங்களா? நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, சரவணனுக்கு ஏன் நாங்க வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல எங்க அகமுடியார் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். ஏன்னா அந்த மக்கள் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க, நாங்க வாய்ப்பு கொடுத்தோம். இல்ல சார், திமுக அகமுடியார் தான் கண்ணுக்கு தெரியவாரான்னு கேக்குறேன் நான். இல்ல பாரம்பரியமா பாஜக இருக்க அகமுடியார் தெரிய மாட்டாரா? இதான் முடிச்சிடலாமா? முடிச்சிருங்க. அதாவது அந்த இடத்துல ஏன் நாங்க அவர் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா, அவர் வந்து தொடர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா முத்தரை சமூக சமூகத்தையும் அகமுடியா சமூகத்தையும் இணக்கமாக கொண்டு போகிறத உழைச்சிட்டு இருக்காப்புல. திருப்பரங்குன்றத்தில் வந்து முத்தரை சிலையை நிறுவுறதுக்கும், முதல் முதல் திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு முத்தரை சமூகத்தை சேர்ந்தவருக்கு வந்து சேரன் பதவி வாங்கி கொடுத்ததுக்கும் முக்கிய பங்காற்றாப்புல சரவணன் வந்துட்டு. இந்த மாதிரி பறையர் சமூகமாக இருக்கட்டும், தேவேந்திர வேளா சமூகம் மட்டும் எல்லாத்தையும் இணக்கமாக கொண்டு போகிறாப்புல. இது இது வந்து மதுரை மாவட்ட அரசுக்கு புது விஷயமா இருந்துச்சு அப்போ, சரிங்களா? பண்ணாப்புல அந்த நல்ல எண்ணம் நம்ம கட்சிக்கு வந்து தேவைப்படும், நம்மளோட கொள்கையும் அதுதான் சொல்லி வாய்ப்பை நம்ம அவர் கொடுக்குறோம். ஆனால் அவர் இங்கே வந்ததுக்கப்புறமும் செயல்படுறாப்புல, செயல்படும் போதெல்லாம் எந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கவும் இல்லை, அவரும் வைக்கவும் கிடையாது. இன்னைக்கு வந்து தன்னோட தனிப்பட்ட சில பிரச்சனைகளுக்காக கட்சி மாதிரி ஓடுறாப்புல, ஓடும் போது விமர்சனம் வைக்கிறாப்புல. இந்த கோத்ரா கலவரம் தொடர்பாக நீங்கள் பேசுனீங்க, அந்த 11 பேர் ஆயுள் தண்டனை குற்றவாளிகள், அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு குஜராத் அரசு வந்து பொது மன்னிப்பு கொடுத்து வெளியிட்டிருக்காங்க, விடுதலை செஞ்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குற்றத்தின் தன்மை அவங்க நன்னடத்தை அடிப்படையில் இப்படின்னா, எது நன்னடத்தின்னு தெரியல, இது குற்றத்தின் தன்மை வந்து சாதாரண குற்றம் இது, இதெல்லாம் பார்த்து அந்த அரசு வந்து பொது மன்னிப்பு அடிப்படையில் அவங்கள வெளியிட்டிருக்காங்க. இது இந்த மாடலில் தான் நீங்கள் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறீங்களா? இப்போ வெளியிட்டது வந்து குஜராத் அரசா இல்லை நீதிமன்றமா? குஜராத் அரசு பொது மன்னிப்பு கொடுத்துருக்கு. இதை நம்ம வந்து நீதிமன்றத்தில் மேல்மீட்டுக்கு போக முடிய முடியாதா? முடியும், தாராளமாக போங்க. நீங்கள் இல்லை, நாங்கள் செஞ்சது தவறு நீதிமன்றம் இல்லை இல்லை சார், நீங்கள் தான் போனோம். நீங்கள் நல்ல அரசுன்னு சொல்கிறீங்கள, குஜராத் அரசு தான் விடுதலை செய்து. அப்போ எந்த அரசு போகணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? குஜராத் அரசு விடுதலை செய்ய யார் போகணுன்றீங்க? இல்லை பொது நபராக எளியவராக நீங்களே போகலாமே நீதிமன்றத்தை. ஒரு அரசு விடுதலை பண்ணி வச்சுக்கோமே சார். இன்னும் சொல்ல போனா பிரதர், அந்த 11 பேர் தான் குற்றவாளின்னு நமக்கு தெரியாது. சந்தேகத்தின் அடிப்படையில் 14 ஆண்டுகள் உள்ள இருந்திருக்காங்க, தெரியாதுன்றீங்க சார். எப்படி சார் தெரியாது? இல்ல, சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்றோம் நம்ம அவங்கள, சரிங்களா? 14 ஆண்டுகள் சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன சொல்றேன் உங்களுக்கு, அவ்வளவு கன்விக் பண்ணி 14 ஆண்டுகள் இருக்காங்க சார் அவங்க உள்ள. நான் தான் முதலே கேள்வி கேட்டேன், பேரை வளம் இப்ப யாரு? பேரை வளம் குற்றவாளியா உங்களுக்கு? உங்க அடிப்படையில் குற்றவாளி தானே அவர் உங்க அடிப்படையில்? இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சார் ஏன்டா நான் கட்சிக்காரன் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பொது மனிதர், பொது கேள்வி கேட்கறீங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒப்பீனியன் கிடையாது பேரை பத்தி? இல்ல சார், நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா குற்றவாளின்னு சொல்லி, உங்க ஒப்பீனியன் தேவை விஷயத்துல நீதிமன்றம் அவர் குற்றவாளின்னு சொல்லிச்சு, குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு. யாரு? பேரறிவாளன்னு நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு. இங்க இங்க என்ன சொல்றீங்க நீங்க, குற்றவாளின்றீங்களா குற்றமற்றவன்றீங்களா? நீதிமன்றம் முடிவெடுக்குன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீதிமன்றம் முடிவெடுக்கணும்னு புரியல. இல்ல நாங்க வந்து விடுதலை பண்ணது தவறு அப்படின்னா, பேரறிவாளன் விடுதலைக்கு முந்திக்கிட்டு எல்லா பிஜேபி காரனும் கருத்து சொல்லுவீங்க, இந்த விடுதலைக்கு நீதிமன்றமே சொல்லல. அதுதான் பிரதர் நான் கேள்வி கேட்கறேன், பேரறிவாளன் குற்றவாளி நிரபராதி உங்க பார்வை? நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லி இருக்கு உங்க பார்வையில? நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லி இல்ல, உங்கள்கிட்ட பார்வை இல்லையா? இல்ல சார். அப்ப ஏன் பார்வை நீ கேக்குறீங்க? பல இல்ல மக்களுக்கு தெரியணும் இல்லையா? ஒரு ஒரு என்னோட பார்வைன்றது ஜனநாயகத்தின் 5-ஆம் தூண் சொன்னீங்க. நீங்க கருத்து சொல்லி அவங்க கருத்து, இது என்னோட கருத்து சொல்ல முடியாது சார். ஏன் அந்த அந்த பத்தி சொன்ன இல்லையா உங்க? 1000 கருத்து 1000 பேர் இருக்கு சார். சரி, ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, குற்றவாளின் பேரறிவான சொல்லுது. சரி, குற்றவாளி தான், குற்றவாளி தான். நான் ஒப்பீனியன் தான் இப்ப நான் இல்லன்னு சொல்லல சார். இவங்க என்னன்னு பாக்குறீங்கன்ற இதை மட்டும் ஒப்பீனியன் சொல்ல மாட்டீங்களே. நீங்க தான் சொன்னீங்க அந்த 11 பேர் குற்றம் பண்ணாலும் நமக்கு தெரியாதுன்னு சொன்னப்ப குற்றவாளி நீங்க சொல்றீங்க. அங்க நீங்க முடிவு இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? பேரறிவான பத்தி கேட்க சொல்ல மாட்டீங்க. நீங்க தவிர்த்து இல்ல சார், இங்கேயும் நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு, குற்றவாளின்னு சொல்றோம். இங்கேயும் நீதிமன்றம் நான் குற்றவாளின்னு சொல்லி, நான் குற்றவாளின்னு சொல்லிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க இந்த 11 பேருக்குன்றேன்? மேல்முறையீடு போங்கன்னு நான் சொல்றேன் நான் சார். எப்படி சார் மேல் இல்ல பிரதர்? இல்ல சார், மேல்முறையில அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நீங்க எல்லா மதங்களையும் ஒன்றா பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க, இங்க வந்து சமத்துவம் நிலன்றீங்க, இது எல்லாம் சிவமயம், அவ்வளவுதான். எல்லாமே இந்தியர்கள், எல்லாம் இந்தியர்கள், எல்லாம் ஒரு தாய் மக்கள் அப்படின்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது 11 பேர் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ரேப் பண்ணி ஒரு 7 பேர் குடும்ப நபர்களை கொண்டிருக்காங்க, குழந்தைங்களை கொண்டிருக்காங்க. இந்த நபர்கள் மீது நீங்க வந்து கரிசன பார்வை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வையே தப்பா இருக்குன்னு சொல்றேன் நான். இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, விடுதலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இது வந்து தவறா இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு நாங்க போகாட்டியும் இல்ல வெளியால் யாரோ ஒருத்தர் போகாதான் போறாங்க. நீதிமன்ற முடிவெடுத்தா சார், நீதிமன்ற முடிவெடுத்தா ஒரு பக்கம் இருக்கு சார். ஏன் சார் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தீங்கன்னு கேக்குறோம் நாங்க. இல்ல அந்த வழக்கோட தன்மை, மற்ற கைதிகளே உள்ள இல்லையா, இந்த 11 பேருக்கு தான் பொது மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு குஜராத் அரசுக்கு நெருக்கடியா? நான் என்ன கேட்குறேன், விசாரணை ஒழுங்காக நினச்சா நமக்கு தெரியாது இல்லைங்களா? அந்த 11 பேர் தான் குற்றவாளிகள் நமக்கு தெரியாது இல்லையா? சரி, நான் என்ன சொல்லுவேன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரணை ஒழுங்காக நினச்சான்னு தெரியாது, அவங்க குற்றவாளிகளும் தெரியாது. அப்போ அதுக்கு மட்டும் முந்திட்டு அதனால தான் முதல்ல நான் கேள்வி கேட்டேன், பேரறிவாளன் குற்றவாளியாக நிரபராதி அவங்க பார்வையில்? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீதிமன்ற அடிப்படையில் அவங்க குற்றவாளி நான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கேன் பிரதர். அப்போ நான் கேள்வி சார், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு பார்வையும் இங்கே ஒரு பார்வையும் வைக்கிறீங்க. நான் ஒரே பார்வை தான் சொல்கிறேன்.
ரெண்டு பக்கமுமே பேரறிவாளன் குற்றவாளி நீதிபதி சொல்லிருச்சு. ஓகே ஓகேங்களா? ஸோ நான் குற்றவாளி நான் சொல்கிறேன், நாளைக்கே நீங்களோ இல்லை நானோ நான் சார்ந்த இயக்கமோ இல்லை எதிர் இயக்கமோ நீதிமன்றத்துக்கு போய் பேரறிவாளன் குற்றவாளி இல்லைன்னு வந்து நான் ஒத்துக்க தான் போகிறேன். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், நான் வந்து ஒரு தனிநபர், நீங்கள் ஒரு தனிநபர், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தாண்டி கான்ஃபிடென்ஷியல் எவிடன்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அது நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் தெரியும். டேப்ஸாக இருக்கலாம், ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், ஆடியோ கிளிப்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு தான் தெரியும். விசாரணை பண்ணக்கூடிய முழு அதிகாரமும் அவங்களுக்கு தான் இருக்குது, அதுதான் அவங்கள வச்சிருக்கோம். அவங்க சொல்கிற ஏற்றுக்கிட்டு தான் போகணும். நீதிமன்றம் விடுதலை பண்ணலாம் பலதரப்பட்ட கருத்துக்கள் பிஜேபி கிட்ட இருந்து. அப்போலாம் அவ்வளோ பொங்கு, நீங்கள் 11 பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு பொங்கல் கூட இல்லையே, ஏன்? அதான் என்னுடைய கேள்வி. இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து செத்து போன பிரதமர் ராஜீவ்காந்தி என் கட்சிக்காரரா? இல்லை, அப்புறம் அவர் நாட்டின் பிரதமராக நீங்கள் கருதுறீங்க, அதெல்லாம் பேசுகிறோம் பேசுகிறீங்க. இது வந்து குடிமக்கள் இல்லையா? அது சரி, இப்போ நான் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஒரு பிரதமரை கொள்றதுக்கும் ஒரு தனிநபர்கள் கூட இருக்கிற பிரச்சனைக்கும் ஒன்றா? ஒரு தனிநபர்கள் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு சொல்லவே கிடையாது. இப்போ இந்த பேட்டியிலேயே சரி சொல்ல கிடையாது, சொல்லாமல் சொல்லியிருக்கீங்க. 11 பேரை ரிலீஸ் பண்ணி சொல்லாம சொல்லிருக்கீங்க. நீங்க மேல்முறையீடு போங்க, நீதிமன்றம் ஏத்துக்கிறோம்னு சொல்றேன். மேல்முறையீடு போறன்ற பேச்சுக்கு அப்புறம் இருக்கட்டும் சார். இவ்வளோ பேசுகிற இவ்வளோ வியக்கான எல்லாருக்கும் எடுக்கிற பிஜேபி வந்து இந்த குற்றவாளிகள் மட்டும் இது ஏன் இவ்வளோ கரிசனும் கேட்குறோம் நாங்கள். குற்றவாளி நீங்கள் சொல்கிறீங்க, நீதிமன்றம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சார், நீதிமன்றம் சொல்லி தான் சார் 14 ஆண்டுகள் வச்சிருக்கு. நீதிமன்றத்தை மேல்முறை போவோம் சொல்லட்டும். இல்லை, 14 ஆண்டுகள் வச்சு நீதிமன்றம் குற்றவாளி என்ன கேட்குறேன், பேரறிவாளன் வந்து அங்கே போனதுக்கான எல்லா ஆவணங்களும் இருக்குது, சேர்ந்து செயல்பட்டுருக்காப்ப எல்லா ஆவணங்களும் இருக்குது. சரி, ஆனால் இன்றைக்கி என்ன வைக்கிறாங்க வாதங்கள்? நாம் தமிழ் கட்சியில் வந்துட்டு அவர் நிரபராதி, சந்தர்ப்ப சூழ்நிலைவாதி சொல்கிறாப்பில். அடிப்படையில் விடுதலை செய்யறாங்க, பொது மன்னிப்பு கொடுக்கறாங்க, தவறா இருக்கு. நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும், இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.